மலையில ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். சரியான மழை இல்ல. இந்த டவல் தலைய தாங்கிக்கா. இந்தாமா. தேங்க்ஸ். வா கீதா, டிஃபன் எடுத்து வைக்கலாம். சரி, நீங்க ரெண்டு பேர் பேசிட்டீங்க. சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்றேன். சரியா? இந்த டைம்ல தான் கரண்ட் போகணுமா? ஜோதி, கேண்டில் கொண்டு வா. சரிமா. வணக்கம். அம்மா, கேண்டில் கொளுத்தி வச்சாச்சு. சரி, நீ போய் வேலைய பாரு. மாப்ள, ஒரு கட்டிங் போடுறியா? அவருக்கு அதெல்லாம் தேவை இல்ல. எனக்கு சோடா mix பண்ணி. ஹலோ மச்சான், சாரிடா. என் வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கேன். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணு. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துறேன். சரியா? ஓகே. டேய், என்ன விளையாடுறியா? ஏய், டார்ச்சர் பண்ணாதடா. நான் நிஜமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். வீட்டுக்கு என்கிட்ட இருக்கு. நான் வந்து ஓபன் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்றேன். 5 நிமிஷத்துல வந்துறேன். என்னாச்சு பிரித்வி? உள்ள இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு ஃபோன் பண்றான். சும்மா பயமுறுத்துறதுக்காக. டேய் மச்சான், ரொம்ப பயமா இருக்குடா. ரொம்ப பயமா இருக்கு. ஏய், வெளியில வாடா. ஏன்டா? தினேஷ், கீதா, கீதா, ஜோதிமா, அம்மா, போன் போனா? ஹலோ, ஜோதிமா, பக்கத்துல இருக்கு, வந்துட போகுது. சத்தம் போடாத, சத்தம் போடாத. கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் அமைதியாரு பிளீஸ். என்னாச்சு? கனவுல ஒருத்தி வந்து கழுத்தை நெரிச்சிட்டாடா. யாருடா உன் கழுத்தை நெரிச்சது? பொண்ணுடா. அந்த பொண்ணு எப்படி இருந்தா? பயங்கரமா இருந்தாடா. இதெல்லாம் பேயோட பிளான் தான். அவ ஏதாவது மலையாள பிலிம் ஹீரோயினா? அப்படியாடா. மோகினி பிசாசுடா. நைட் ஷோ பேய் படத்துக்கு போகாதன்னு சொன்ன கேக்குறியாடா நீ? அது நைட் ஷோ பார்த்ததால் இல்ல, இந்த வீடுடா. பின்னாடி இருக்கிற தோட்டத்துல என்னமோ இருக்குடா. அது மட்டும் நிச்சயமா எனக்கு தெரியும்டா. சிவா, சிவா, சிவா.
பார்த்தடா மத்த சகில் பிகில் பிஞ்சிடு நான் அடிச்சாக்கா நீ காலி சென்னை புள்ள பாருடா நான் தமிழ்நாட்டு புள்ளையடா ரத்தம் தமிழ் மண்ணுக்கு என் தாய் தமிழ் தாயடா உயிர் மூச்சும் என்றும் எனக்கு தமிழ் தானடா தமிழ்நாடே என் சுவாசம் தமிழ் தாயே புடிச்சாக்கா உடம்படா மத்த சகில் பிகில் பிஞ்சிடு நான் அடிச்சாக்கா நீ காலி இங்கிலீஷ் பாஷ பேசுறது வழக்கமாச்சுடா தமிழை நீயும் கத்துக்கடா செல்போனு இல்லாத ஊரு ஏதுடா செல்பி எடுத்து மவுசு காட்டுடா செல்ல பிள்ளை தானே செம்மொழியே என் பாஷை ஜீன்ஸ் பேண்ட் பீட்டர் இங்கிலாந்து வுட்லாண்ட் ஷூஸ் கிராக்டைல் பெல்ட் டாட்லி சென்ட் வாட்சி கீச்சு எல்லாம் பாரின் ஆனா கூட இவை எல்லாம் வெட்டு வெட்டு நம்ம ஊரு என்றும் கத்து உடம்பு மட்டும் இந்திய நாடு நாம் மற தமிழண்டா தமிழ்நாடே என் சுவாசம் தமிழ் தாயே என் தெய்வம் கசல்கடி நான் குடிச்சாக்கா உடம்பட மத்த சகல் குரும் ஹீரோ உடம்பு மட்டும் இந்திய நாடு நாம் மற தமிழண்டா அம்மா உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க ஹாய் சரளா ஏன்டி திடீர்னு இந்த பக்கம் யா அண்ணன் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா அங்க வந்த அப்படி அவங்களையும் பார்த்துட்டு உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஏன் பையனும் பெரியவன் ஆயிட்டான் பெரிய மனுஷன் ஆயிட்டானா எப்படி கண்டுபிடிக்கிறது நீ பாக்கும்போது இவ்வளோன்னு இருந்தானா இப்ப இவ்ளோ பெரிய ஆளாயி கேமராமேன் ஆயிட்டான் கேமராமேனா எதுல அது அது இந்த டிவி சீரியல் எல்லாம் போட்டோ எடுப்பாங்கல்ல அதான் ஓ அப்படியா அது சரி அவன் சின்ன பையனா இருக்கும் போது பேயினா பயப்படுவானே இப்ப எப்படி இருக்கான் ஐயோ அத ஏன் கேக்குற வா அவன் ரூம காட்டுறேன் உனக்கே எல்லாம் புரியும் வா என்னடி இது மந்திரவாதி ரூம் மாதிரி இருக்கு உனக்கு மந்திரவாதி ரூம் மாதிரி தெரியுது எனக்கு மந்திரவாதியே புள்ளையா பிறந்துட்டானோன்னு தோணுது அத விடு அங்க பாரு இத விடு அங்க பாரு எல்லா வயசு பசங்களும் சவுத்து மேல கலர் கலரா பொண்ணுங்க போட்டோ ஒட்டி வைப்பானுங்க இவனை பாரு கண்டவங்க செருப்பெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கான் அதுவும் எங்க கட்டி விட்டுருக்கான் பாரு என் வீட்டுக்கார போட்டோ கீழே கட்டி தொங்க விட்டுருக்கான் செத்து போன என் புருஷன் பேயா மாறி வந்து இவனை பிடிச்சிருவாருன்னு சொல்றான் நீ தூங்கும் போது ஏதாவது ஒரு சாமி இதென கும்பிடுவ இவனை பாரு ஆஞ்சநேயர் ராமர் சிவன் விக்னேஸ்வர் வெங்கடேஸ்வரர் சுப்பிரமணிய சுவாமி இதுக்கே வாய் மேல கை வச்சுட்டா எப்படி கொஞ்சம் பின்னாடி பாரு என்ன இது குழந்தைங்க படுற டயப்பரா இருக்கு ஆமா இது என்னோட மகனுக்கு இந்த வயசுல டயப்பர் போட்டா எப்படி இருக்கும் அடிக்கடி உச்சா போயிட்டே இருப்பேன் அதுக்காக தான் டயப்பர் போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி உச்சா போனீங்கன்னா டயப்பர் போட்டுக்கங்க என்னடி இது அவனுக்கு ஷேமா இல்ல அவனுக்கு ஷேம் பத்தி எல்லாம் கவலை இல்ல சேஃப்டி தான் முக்கியம் சின்ன பசங்க எல்லாம் கூட்டிட்டு போய் மாடியில உட்கார வச்சு பேய் படம் பாத்துட்டு இருக்கான் இப்ப என்ன ஆச்சுன்னு நீ அங்க கோவமா நின்னுட்டு இருக்க பின்ன என்னடா ரூம் முழுக்க நீங்களே உட்கார்ந்துட்டு தான் நான் எங்க உட்காருது அதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல எங்கேயாவது உட்காரு நான் எப்பவுமே உங்க நடுவுல தானே உட்காந்து பாப்பேன் நான் நடுவுல உட்காந்தா தானே உங்க எல்லாருக்கும் சேஃப்டி டேய் அண்ணனுக்கு நம்ம மேல எவ்வளவு கேர்னு பாத்தியாடா நீ அது கேர் இல்லடா அவருக்கு ஃபியர் இருக்கு ஆ வெரி குட் வெரி குட் அப்படியே தள்ளி உட்காருங்க பயப்படுறவங்க எல்லாம் நல்லா கிட்ட வந்து உட்காருங்க வாங்க ஆ வாங்க வாங்க கிட்ட உட்காருங்க வாங்க லைட்ட வேற ஆஃப் பண்ணி தொலைச்சிட்டானுங்களே இப்ப பாரு நம்ம அண்ணன் எந்த அளவுக்கு தைரியசாலின்னு
ஐயோ பெருமாளே ஆஞ்சனேயா என்னமோ பாத்தியா எப்படி வேர்க்குதுன்னு உடனே பேய் படத்தை பார்க்க பயசா இத பார்த்தா வேறு மாதிரி தெரியலடா அண்ணா உச்சா போயிட்டாருடா யாருக்கும் தெரிய கூடாதுன்னு டைப்பர் போட்டிருக்கான் டேய் அங்க பாருடா பேய் எவ்வளவு அழகா இருக்குன்னு போடா குரங்கு பேய் அந்த அளவுக்கு அழகா இருந்தா போய் லவ் பண்ணு போ கடவுளே என்ன பேக்ல இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வருது ஐயோ மேல இருந்து ஏதோ சத்தம் வருது இப்ப பாரு அவன் பயந்துட்டு ஓடி வருவான் நான் அந்த அவனை பிடிச்சாகணும் நீ நீ சீக்கிரம் என்ன இவனை நீ சுமந்துட்டு நிக்கிற ஐயோ பல்லி விழுந்துருச்சு அப்பா ராஜகுமாரா தூங்கினது போதும் இப்ப கீழே இறங்குறியா இவங்க அம்மா இல்ல ஆண்டி ஆண்டி குட் மார்னிங் சீ கீழே இறங்க இறங்கடா இறங்க சொல்றல ஆண்டி மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருந்தனா ஐயோ அம்மா அங்க அம்மா அங்க பேய் இருக்குமா அம்மா ஒண்ணு அப்பா இங்க ஒரு பேய் இருக்குமா அம்மா இங்க ஒரு பேய் அப்பா மேல ஒரு பேய் இருக்குமா அம்மா மேல அம்மா பக்கத்துல பேய் இருக்குமா அட நீதானம்மா ராத்திரில தூங்குற நேரத்துல எதுக்காக இப்படி காத்துற யாரு நானா உன்னோட பெரிய தொல்லையா போச்சுமா ஐயோ கர்மம் என்ன விடு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் ஐயோ இது வேற அம்மா நீ எங்கம்மா வர நான் உள்ள போய் தனியா போயிட்டு வர போறேன் ஐயோ இவ்ளோ தைரியம் எங்க இருந்துடா வந்தது உனக்கு நமக்கு ஏதோ அவ்ளோ தைரியம் இல்ல ஆனாலும் பரவால நான் தனியா தான் போக போறேன் உதவி எனக்கு தேவையே இல்ல டேய் நான் அப்படி என்னடா தப்பு பண்ணேன் பின்ன என்னம்மா ஊரெல்லாம் டமார் அடிச்சு சொல்லிருக்க என் பையன் டைப்பர் போடுறான் பாத்ரூமுக்கு கூட தனியா போக மாட்டறானே அது என்னோட ட்ரங்க் சிப்பாய் சொல்லிட்டேடா அது ட்ரங்க் சிப்பாவோ உனக்கு என்ன ஆஸ்கர் தராங்க இன்னில இருந்து நான் தனியா போக போறேன் எனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு உனக்கு நான் காட்ட போறேன் அப்பா தைரியசாலி உனக்கு ரொம்ப தைரியம் தான் போயிட்டு வா பாப்பா அங்க போய் அம்மா எனக்கு பயமா இருக்கு ஏதாவது சாமி பாட்டு பாடுன்னு சொல்லு உன் முடிய பிடிச்சு ஓட்டி விட்டுறேன் பயமா எனக்கா நாங்கெல்லாம் பேய் பாட்டு பாடிட்டே சுச்சா போவோம் ராரா வந்துடுச்சா சரசக்கு ராரா வந்துடுச்சு பிரியா வந்துடுச்சு எப்படி நான் தனியா போயிட்டு வந்துட்டல இன்னில இருந்து உதவி எனக்கு தேவையே இல்ல இனி இரு நீ உள்ள போய் என்ன பண்ணிட்டு வந்தேன்னு நான் போய் பாத்துட்டு வரேன் இரு பாரு பாரு நல்லா பாரு ஐயோ பேய் 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 யாரா நீ இந்த நேரத்துல எங்க பாத்ரூம்ல உனக்கு என்ன வேலை மேடம் நான் பாத்ரூம் வாட்ச்மேன் சாரதா என்ன புதுசா வேலைக்கு சேர்த்து இருக்காரு நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம் இது ஒரு பொழப்பாடா இது ஒரு வேலையடா உனக்கு மேடம் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பங்களால வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் அந்த பங்களா செவுத்துல வந்து உச்சா போயிட்டு இருந்தாங்க நீங்களே சொல்லுங்க மேடம் டெய்லி 10 பேரை பாக்கறத விட ஒருத்தர் பாக்கறது நல்லது இல்லையா இவன் தான் இனிமே என்னோட ஏடிஎம் ஏடிஎம்மா எனி டைம் மொபைல் வாட்ச்மேன் ராகவா நீ ஒருத்தன் தாண்டா ரொம்ப வித்தியாச வித்தியாசமா யோசிக்கிற டேய் உள்ளே போ எஸ் பாஸ் Our channel is number one portion, I say. I can't believe it. Really, I can't believe it. Good morning, sir. Great, yeah. எல்லாமே தெய்வம் தாங்கிற புரோகிராம் பண்ணி நம்பர் 2 பொசிஷன்ல இருந்த நம்ம சேனல நம்பர் 1 கொண்டு வந்திருக்கேன் யூ ஆர் டன் எ கிரேட் ஜாப் கங்கிராட்ஸ் ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ் எந்த மாதிரி புரோகிராம் பண்ணி நம்ம சேனலை விட அந்த சேனல் நம்பர் 1ல இருக்கு லேடிஸ கவர் பண்ற மாதிரி அவங்க கருமாரி அம்மன்ல இருந்து கிராம தேவதைகள் வரைக்கும் எல்லா தெய்வீக கான்செப்டும் எடுத்திருக்காங்க சரி அப்படியே இருக்கட்டும் நம்மளும் அந்த மாதிரி சென்சேஷனலா ஸ்பிரிச்சுவலா ஒரு தெய்வீக சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் சூப்பர் ஐடியா மேடம் என்ன சூப்பர் ஐடியா மேடம் நீங்க சொல்ற மாதிரி மட்டும் பண்ணா கண்டிப்பா நம்ம தோத்து போயிடுவோம் என்ன சொல்ல வர நீ அவங்க பண்றாங்கன்னு நாமளும் சாமி கதையே போட்டோம்னா நிச்சயமா பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கும் மேடம் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது புது ஐடியா இருக்கா அவங்க சாமி பத்தி சொன்னா நாம பேய பத்தி சொல்லலாம் குட் ஐடியா இத பாருங்க மேடம் இத பாக்கும்போது 100% பேய் வீடு மாதிரி இருக்கு பயங்கரமா இருக்குல்ல நம்ம கான்செப்டுக்கு பெர்ஃபெக்ட் லொகேஷன் சங்கர் மேடம் இத ஓகே பண்ணிடுங்க சரி மேடம் ஓகே பண்ணிடுறேன் இந்த கட்டடம் மங்களூர்ல இருக்கு மேடம் நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணி ஷூட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் சீக்கிரமா प्रिपरेशन பண்ண ஆரம்பிங்க ஷூர் மேடம் நந்தினி உனக்கு வேற யாராவது சப்போர்ட்டுக்கு வேணுமா ஆங்கரையும் மேனேஜரையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் மேடம் நீங்க ஒரு நல்ல கேமராமேன் கொடுத்தா மட்டும் போதும்
குட் மார்னிங் மேடம். ஆ குட் மார்னிங். இப்பதான் நினைச்சோம் அதுக்குள்ள வந்துட்டீங்க. என்ன நீங்க நினைச்சாலே போதும் நான் வந்துருவேன். குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ராகவ் நாங்க ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். கம்மியாவே போட்டுக்கலாம். ராகவ். எஸ் மேடம். ஒரு பெரிய பால் அடைஞ்ச பங்களால அதுல பூதம் பேய் எல்லாம் இருக்குன்னு அப்படின்னு கிரியேட் பண்ணி ஓ கிரியேட் பண்ணுமா அத ஷூட் பண்ணி ரியாலிட்டி ஷோவா ஆரம்பிக்க போறோம். என்ன மானங்கட்ட ரியாலிட்டி ஷோவோ? அதுக்கு நீ தான் கேமராமேன். என்ன பயமுறுத்துறதே எல்லாருக்கும் வேலைய போச்சு. முடியாது மேடம். அது காமால மஞ்ச காமால காமாலையா? அதான் மேடம் ஜாண்டிஸ் ஜாண்டிஸ் ஜாண்டிஸ். அதுதான் மேடம் தமிழ்ல கேட்டா ஜாண்டிஸ் இங்கிலீஷ்ல கேட்டா காமாலன்னு சொல்லுவாங்களே அதுதான் எனக்கு வந்திருக்கு மேடம். ஆனா உன்னை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அதெல்லாம் பார்த்தா தெரியாது. இங்க பாருங்க ஒயிட் கலர் டி ஷர்ட் போட்டு வந்தா இங்க எல்லோ கலர்ல மாறிடுச்சு. இப்ப வாட் டு டூ மேடம்? மேடம் ராகவ் நந்தினிய லவ் பண்றாரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நந்தினி தான் டைரக்டர் சொன்னா உடனே ஓகே சொல்லிடுவாரு. நந்தினி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ வேற ஏதாவது கேமராமேனை செலக்ட் பண்ணிக்கமா. மேடம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க தான் டைரக்டரா? ஆமா. இத நீங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல மேடம். இவ்ளோ நேரமா நான் அத தான சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது காமால இல்ல மேடம். அத கொஞ்சம் காது சரியா கேட்க மாட்டேங்குது. ஓ எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இங்க பாத்தீங்களா? ஹலோ ஜென அப்படியா லேப் ரிப்போர்ட் வந்துருச்சா? மேடம் இப்பதான் லேப் ரிப்போர்ட் வந்திருக்குனே கால் பண்ணாக எனக்கு காவல மொத்தமா போயிடுச்சா. இப்போ உங்களுக்கு அந்த ஃபோன் ரிங் ஆச்சா? மேடம் இது வைப்ரேட்டர்ல இருந்துச்சு அதான் உங்களுக்கு கேட்காம போயிடுச்சு. எனிவே இந்த எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு நீ தான் கேமராமேன். ஆல் தி பெஸ்ட். थैंक यू வெரி மச். थैंक यू. யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்றதுக்காக நீ இந்த அம்மாவை விட்டுட்டு அவ்வளவு தூரம் போறியா? அம்மா என்ன வார்த்தமா சொல்லிட்டே உமேல நான் உயிரே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அவ வெறும் ஃபர்ஸ்ட் தான், நீ செகண்ட்மா. செகண்டா? புன்ன ஃபர்ஸ்ட் விட செகண்ட் தான் பெருசுமா? நீ செகண்ட்மா. அப்படியா? பாஸ் டைம் ஆயிருச்சு போலாம் பாஸ். ஃபோக்கஸ் மேனுக்கு Dress எல்லாம் ஓகே. ஆனா இந்த மீசை செட் ஆகலல. இந்த மீசை தான உங்களுக்கு பிரச்சனை. வேலைக்கு தகுந்த மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெரிய கில்லாடி கிட்ட தான்டா நீ. சரி பா வரமா. ஹாய் பூஜா. ஹாய் நந்தினி. ஹாய் நந்தினி. ஹலோ. இவ பூஜா. ஹலோ பூஜா. ஹாய் ஐஸ்வர்யா. வணக்கம். ஹலோ சார். இட்ஸ் மீ அரவிந்த். இவருக்கு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும்ங்கறத ஆசை. ஓகே ஓகே. அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக இப்போ நம்ம கூட வராரு சார். அவரு ஐ அம் ராகவ் கேமரா. நைஸ் டு மீட் யூ. இவங்க ஐஸ்வர்யா டச் அப் கர்ல். ஓ ஐ அம் மாலி டாக்டர் மால். என்ன சார் என்னாச்சு? இவங்க கைய டச் பண்ணது எனக்கு உடம்பு ஃபுல்லா ஷாக் அடிச்சிருச்சு. ஓ மகதீரா படத்துல வர மாதிரி ப்ரொடியூசருக்கு தேவையான சர்வ லட்சணமும் உங்ககிட்ட இருக்கு சார். குட் மார்னிங் மேடம். என் பேர் கீதா. ஹாய். நான் உங்க எம்டியோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ண சொல்லி எம்டி என்கிட்ட சொல்லிருக்காங்க. இவங்க தான் உங்க குக். வணக்கம். வணக்கம் சார். சமைச்சு போட தெரியுமா? பார்த்த உடனே கிக் ஆகுது. க்ளீன் போல்ட் ஆயிட்டேன் மேடம். உங்களுக்கு அந்த கடைசி ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கு. பூஜா உனக்கும் உன்னோட அசிஸ்டன்ட்டுக்கும் அந்த ரூம். கேமராமேன் சார் நீங்க இந்த ரூம்ல தங்கிக்கோங்க. எல்லாரும் ஒவ்வொரு ரூம் எடுத்துக்கிட்டா நாங்க என்ன பீச்லயே தூங்குறது? இல்ல இல்ல, கார் ஷெட்ல ஒரு சின்ன ரூம் இருக்கு, அந்த ரூம் உங்க ரெண்டு பேருக்கு. நான் முதல்லயே சொல்லல, நமக்கு அதுதான் வாய்க்கும். நட வேட வேடா, அவங்க ரெண்டு பேரும் எங்க கூட தங்கட்டும். அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரூமுக்கு வந்தா நமக்கு இடம் பத்தாது. ஏய் கொஞ்சம் பாய ஊட்றா. பீச் ஹவுஸ் இத பாக்கும்போதே பேய் பங்களா மாதிரி இருக்குல்ல. அவங்க எல்லாம் நம்ம கூட இருந்தா நமக்கு ஒரு சேஃப்டி தானே. நீ அமைதியா இரு. அர்னால்டு அரவேக்காடு ரெண்டு பேரும் எங்க ரூம்லயே தங்கிக்குங்க. என்னடா என்னாச்சு உங்களுக்கு? சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேமராமேன் லைட் மேன கூட தங்க சொல்லிருக்கீங்க சார். அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. போக போக உங்களுக்கே தெரியதானே போகுது. வாங்க. தேங்க் யூ சார். இட்ஸ் மை டர்ன். வேர் இஸ் மை ரூம்? கொஞ்சம் போய் போய் சொல்றேன் சார். அது எம்டி ஒரு டாக்டர் வரதா சொன்னாங்க. யா இட்ஸ் மீ. பட் நானே அதை மறந்துட்டேன்.
சார் எப்படியும் கேமரா அசிஸ்டன்ட்ஸ் கேமராமேன் சார் ரூம்ல தங்கறதா சொல்லிட்டாங்க. அதுக்கு வேற ரூமும் இங்க இல்ல. சோ நீங்க அந்த கார் ஷெட்ல இருக்க சின்ன ரூம்ல தங்கிக்கோங்க சார். வாட் ஆர் யூ டாக்கிங்? டு யூ நோ ஹூ ஐ ஆம்? உங்களுக்கு அவளை பத்தி தெரியல? மாலிக். டாக்டர் மாலிக். நியூ ப்ரொடியூசர் டாக்டர் மாலிக். தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏய். சீ. நான் அங்க எல்லாம் தங்க மாட்டேன். மேல ஒரு ரூம் இருக்குல்ல? அங்க தங்கிக்கிறேன். சார் அது எம்டியோட ரூம். ஓ காட் சம்படி டெல் ஹர். சசா ஒரு நிமிஷம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கீதா எம்டி கிட்ட நான் பேசிக்கிறேன் ஓகே? மேடம் நீங்க சொன்னா ஓகே தான். ஓகே. சார் நீங்க போய் மேலயே ஸ்டே பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தானா வர வச்சிருச்சுடா. நான் எதிர்பார்த்ததை விட இந்த பங்களா பயங்கரமா இருக்கு. பீச் பங்களான்னு சொன்னாங்க, பீச்சையே காணோமே. பீச் வீட்டுக்கு பின்னாடி இருக்க. ஓ வாவ், பீச்சுக்கு போற வழியில இருக்க இந்த வீடு நான் நினைச்சு பார்த்ததை விட பயங்கரமா சூப்பரா இருக்கு. ஆமா மேடம், இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு பொய் சொன்னா கூட எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆமா, எப்படியோ நாம இந்த வீட்டுல இருந்து திரும்பி போக போறது இல்லங்கிறது முடிவாயிடுச்சு. அப்புறம் பீச்சுக்கு போயிடலாம். பூஜா நீ ரெடியா? ரெடி மேம். ஹலோ, நீ ஜாக்கி சன் ஹைட்ல இருக்கிறதுனால ஜாக்கி சன் மாதிரி ஜம்ப் பண்ணி வருவியாமா? கொஞ்சம் நார்மலாவே என்ட்ரி கொடு. ரகு, அவள நான் தான் அந்த மாதிரி ஜம்ப் பண்ண சொன்னேன். இதெல்லாம் உங்க ஐடியா தானா? ஓகே. ஹேங்கர் மேடம், நீங்க ஜம்ப் பண்றதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுங்க. இப்படி நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா நம்ம டிவில வர மாட்டீங்க, பக்கத்து டிவில தான் வருவீங்க. டேய் இத புடி, அத கூட பேய் படம் மட்டும் தான் எடுக்கிறோம், நீ பேய் மாதிரி ஆடாத. ஆக்ஷன் கிரீன் டிவி உங்களுக்காக ஒரு புது ஷோவை கொண்டு வந்திருக்கோம். பேய் இருக்கா இல்லையா? அது கருப்பா இருக்குமா வெள்ளையா இருக்குமா? நடந்து வருமா இல்ல பறந்து வருமா? இல்லாத பேய இவ்ளோ பேசி வர வச்சிருவா போல இருக்கு. இந்த வீட்டை சுத்தி இருக்க எல்லாருமே சொல்றாங்க இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான பேய் இருக்குன்னு. பேய் இருக்கா? என்ன ராகவ், ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? பேய் இருக்குன்னு நாம தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் ராகவ். இல்ல இல்ல, கொஞ்சம் ஓவரா இன்வால்வ் ஆயிட்டல. அதான், ஐம் சாரி மேடம், யூ கண்டினியூ. ரொம்ப வருஷமா இந்த வீட்டுக்குள்ள யாரும் போனதில்ல, ஆனா இப்போ இந்த வீட்டுக்குள்ள நாங்க போறோம். என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. வாங்க எங்க கூட. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வெயிட் 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 வெயிட். பூஜா, நீ அப்படியே பயப்படுற மாதிரி கதவை திறக்கணும், சரியா? ராகு, கேமரா ஆன் பண்ணிக்கோ. ஆஹா, கேமராலாம் ஆன்ல தான் இருக்கு. தெரியாதனமா இவ்வளவு லவ் பண்ணிட்டு நாய்ப்படாத பாட பட வேண்டியதா இருக்கு. என்ன சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல, கேமரா ரோல் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னங்க. உள்ள போ. இந்த ஆங்கிள் சூப்பரா இருக்கு, நீங்க உள்ள போங்க, நான் அப்படியே பின்னாடி போறேன். மேடம் கதவை தரே. ராகு போங்க. நீங்க ஒரு பிளாக் கலர் துணி எடுத்துட்டு தலைமையில போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி அதுவும் அந்த செவத்துக்கு பின்னாடி போய் நிக்கணும். பூஜா பேசிட்டு இருக்கும் போது அவ பின்னாடி போகணும். ஐஸ்வர்யா கிராஸ் ஆனதும் நீ உடனே திரும்பி பாக்கணும். பேய்தான் கிராஸ் ஆச்சுன்னு பில்டப் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணணும். அப்ப நிச்சயமா ஜனங்க பேய் தானே நம்பிடுவாங்க. பேய் தான் கிராஸ் ஆச்சுன்னு நம்ப வச்சிடலாம். எஸ் கேரண்டியா டிஆர்பி ரைஸ் ஆகும்.
ஐஸ்வர்யா. எஸ் மேடம். முதல்ல பூஜா டயலாக் பேசுவா, அப்ப நான் ஓடுன சொல்லுவேன், அப்ப நீங்க ஓடுன, புரிஞ்சுதா? ஓகே மேடம். பூஜா ஆக்சன். இங்க என்ன வேணாலும் நடக்கலாம், இங்க இருக்கு யாருக்கும் அது தெரியாது. மேடம், இந்த ஹேட்ரஸருக்கு எல்லாம் ஆக்டிங் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா எப்படி தான் நடக்கும்? அவங்க எல்லாம் வொர்க் பண்ணி வொர்க் பண்ணி டயர்டா இருப்பாங்கல்ல, அதான் நீங்க கேமராக்கு முன்னாடி போ சொன்னா பில்டிங்க சுத்தி வந்து பின்னாடி போறா. ஐயோ மேடம், நான் ஓடவே இல்ல, இங்கே தான் இருக்கேன். நீ ஓடவே இல்லையா? அப்படின்னா நமக்கு பின்னாடி ஓடுனது யாரு? ராகு, நம்ம கதவு திறக்கும் போது நிறைய வபல் வந்துச்சுல, அதான் இப்பவும் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். Bad, bad. Mandadu. Aishwarya, get ready. Okay, madam. Camera. Already rolling, madam. Oh, sorry. Pooja, dialogue. And the door is slow. Open panna modi. Aishwarya, go. Ayyo, yen pinnadi yaro odranga. Pooja, freeze. Superb. Vanga pola. Raghu. Yes, madam. Neenga camera venga venga. Pooja, nee anga po. Okay, madam. ராகு, நீங்க லோ ஹேங்கிள் ஷாட் வெச்சுக்கோங்க. என் கையில மண் எடுத்து அப்படியே லைட்டா போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ கையில இருந்து கொட்டுற மண்ணை நீங்க அப்படியே ஷூட் பண்ணிக்கோங்க, சரியா? இது நான் ஸ்டார்டிங் டைட்டிலுக்காக எடுக்கிறேன். சோ கொஞ்சம் லென்த் வேணும். மேடம், அது செச்சே, அது ஏதோ பீச் சவுண்ட் நினைக்கிறேன். பீச், பீச் சவுண்டா? இவ பேசுறதுல கொஞ்சம் கூட லாஜிக் இல்லையடா. தாலி யாருதுன்னு தெரியல. நாளைக்கு காலையில இது ஏதாவது கோயில் உண்டில போட சொல்லிடணும். ஓ, அடக்க முடியலையே. எல்லாம் கவுதடிச்சு தூக்கிட்டு இருக்கானுங்க. என்னப்பா என்னடா இப்படி தூங்குற? ரெண்டு பேரும் உள்ள போலவா? ஒண்ணுக்கு போறதுக்கு எதுக்கு ஆளை துணைக்கு கூப்பிடுறாரு? அதானே, எனக்கு உடம்பு சரியில்லை பாஸ், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. டேய், என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலடா, அவசரத்தை புரிஞ்சுக்கோ. என்னடா அது, இந்த ரூட்டே சரியில்லையே. ரெண்டு பேரும் ஏதோ தப்பு தப்பா பேசுற மாதிரி இருக்கு. வேகமா நடடா, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு. தூக்கம் தூக்கமா வருது பாஸ். உள்ள போயிட்டு சீக்கிரமா வேலைய முடிச்சிட்டு வந்துருங்க பாஸ். ஏன்டா கத்துற? நம்ம விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்ரியா? இந்த மேட்ரிக் யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? கம் ஆன், ரெடி. டேய், அவசரப்படுத்தாதரா, எந்த வேலைய பண்ணாலும் ஸ்லோவா என்ஜாய் பண்ணிக்கிட்டே பண்ணணும். ஓ, இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஸ்லோவா ரிலீஸ் ஆகுது. எனக்கு முதல்ல இருந்தே இந்த ஆள் மேல ஒரு டவுட் இருந்துச்சு. கேமராமேன் சாரு லைட் மேனா இருக்கிற நம்மளை எதுக்கு அவர் ரூம்ல தங்க வைக்கிறாருன்னு? அவரு அந்த மாதிரி டைப்பு, அதுக்குதான் அவன் இருக்கானேடா. அது இல்லடா மச்சி, நியூஸ் பேப்பருக்கு சப்ளிமெண்டா குடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆத்திரத்துக்கு இல்லைனாலும் அவசரத்துக்கு நம்மள யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்காரு. அம்மா, தெரியாத ஐடியாவை எல்லாம் நீயே எடுத்துக்கொடு. இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா, என்ன ஆள விடு. குற்றால நீர்வீழ்ச்சி மாதிரியே போகுதே. ஓவர். என்ன பாஸ் இவ்வளவு நேரமா? கரும கரும கரும, சாரிடா லேட் ஆயிடுச்சா? பின்ன பண்றதையும் பண்ணிட்டு லேட் ஆயிடுச்சான்னு வேற கேக்குறீங்க? என்ன பாஸ் நீங்க,
தெரிஞ்சதுன்னு என்னடா இது, இவனுக்கு இவ்வளவு குரட்டை விட்டு தூங்குறாங்க. சத்தம் கேட்டா எனக்கு தூக்கம் வராதுன்னு தெரியும்ல. அவங்களை எழுப்புங்க, குரட்டை எல்லாம் தானா போயிரும். அப்படியே என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க சார்? எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது சார். என்னடா போலரிக்கிட்டு இருக்கானுங்க, எங்களை அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். எப்படி அப்படி நினைச்சுட்டோம்? உங்க ரெண்டு பேரையும் உள்ள விட்டு பாரு, அது ஏன் தப்புல? ஒழுங்கா சத்தம் வராம ரெண்டு பேரும் தூங்குங்க. சவுண்டு கிவிட்டு வந்துச்சு, பாத்ரூம்ல போட்டு ரெண்டு பேரும் பிளஷ் பண்ணிடுவேன். வந்து சேர்றானுங்க பாரு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போய் படுடா. என்ன பிடிச்சு கத்துறீங்க? நீங்க தானே கத்துனீங்க? பாட்டு பாடு. பாடுனீங்களா? இப்படி கத்துற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா? இல்ல கிடையாது. இருக்கு பாஸ். என்னது? இது பாட்டாடா? பாட்டு நான் பாடுற, கேளுங்க. இந்த நிலா உன்னை பார்த்த பின்பு நானாக என்ன, அடுத்த ராத்திரியில அரங்கேற்றம் பண்றீங்களா? போங்க, போய் பாடுங்க. காலையில ஷூட்டிங் போகணும். பேய் இருக்குன்னு கிரியேட் பண்றோன்னு நிஜமாவே பேய் இருக்க வீட்டுக்கு வந்துட்டோமா? ஹா, ஷூட்டிங் நல்லபடியா போயிட்டு இருக்கு மேடம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருத்தனும் இல்ல. எப்படியாவது கரெக்ட் பண்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம். ஏமா, உனக்கு கொஞ்சமா மூளை இருக்கா? நானே இங்க ஷூட்டிங் அது இதுன்னு ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கு. இதுல நீ போன் பண்ணி வர டென்ஷன் ஏத்துற. ரகு வாங்க. மேடம் கூப்பிடுறாங்க, நானே உனக்கு திரும்ப கால் பண்றேமா. ஓகே, சீக்கிரம் வாங்க. என்ன அதுக்குள்ள அவ்வளவு அவசரம்? என்ன, ஷூட்டிங் ரெடி ஆகலையா? ஷூட்டிங் ஷூட்டிங் ஷூட்டிங், எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங் ஞாபகம் தானா? ஊர் உலகத்துல அவன் எப்படி எல்லாம் ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனா இங்க நான் ஷூட்டிங் ஷூட்டிங் செத்துக்கிட்டு இருக்கேன்.
என்ன உங்க ப்ராப்ளம்? என் ப்ராப்ளமே நீங்கதான். நானா? இல்ல இல்ல, எங்க அம்மா தான் ப்ராப்ளம்னு சொன்னேன். எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. பண்ணிக்க வேண்டியதானே. அதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டாங்க. உங்க போட்டோ தான் என் போன்ல இருக்கே, அந்த போட்டோவை வாட்ஸ்அப்ல எங்க அம்மாவுக்கு அனுப்பி வச்சிட்டேன். இல்ல இல்ல, இந்த மாதிரி சூப்பரான பொண்ணா மருமகளா கொண்டு வாங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க? அட முட்டா பயம், அவனே பக்கத்திலேயே இவ்வளவு சூப்பரான மருமகளை வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க நாயதுக்கடா தேடணும், அவளே புடிச்சு தூக்கிட்டு வான்னு சொன்னாங்க. தப்பா? சரியா தப்பா? பாதி சரி, மீதி பாதி தப்பே இல்லடா. செல்லக்கிளியே நீ அருகில் வாடி, மச்சான் நான் உனக்கு தாண்டி கொடுத்து வச்சவனான் தானே, சொகுசு மச்சான் ஏ சொல்லும் நீதான், கடைசி வரை சேர்ந்து வாழலாமா? செல்லக்கிளியே நீ அருகில் வாடி, மச்சான் நான் உனக்கு தாண்டி. நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க.
என்னடா இது அந்த பங்களாவை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கடல் இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. ஆனா ராத்திரியில இந்த கடல் பயங்கரமா இருக்குன்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் யூனியன் ஆல் மேலயே கைய வச்சிட்டியா? வர்க் கேன்சல். நீ யார கேட்டவன் நடிச்ச? நீ பதில் சொல்லி ஆகணும். நீ என்ன ஸ்ட்ரைக் பண்ணாலும் இந்த டாக்டர் கிட்ட பாச்சா பலிக்காது போடா. டேய், என்னடா அங்க பிரச்சனை? கேமராமேன் சார், நானே வந்து சொல்றேன். காலையில டைரக்டர் மேடம் என்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தாங்க கோயில் உண்டியில போறதுக்கு. வரும்போது எந்த கோயிலுமே இல்ல, அதனால இதை நான் என் பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கேன். இந்த பையன் ரெண்டு தடவை என் பாக்கெட்டுக்குள்ள கை வச்சிட்டான் சார். அது சரியா நீங்களே சொல்லுங்க சார். நான் கை வைக்கல சார், போய் சொல்றேன் சார். ஒரு விஷயம் சொல்றேன். பிரச்சனையாயி ஷூட்டிங் நின்னு போயிட கூடாதுன்னு தான் அவனை விட்டேன். இல்லன்னு வெச்சுக்க, அவன் அங்கேயே பீச் மணல்ல போட்டு போல போல. பட்ட பகலே பேய் வந்துருச்சே. கல்பனா கல்பனா வந்துட்டா, எல்லாரும் ஓடிடுங்க. நல்ல வேளை அவன் போயிட்டான். புழைச்சட்டா சாமி. நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஆம்பளையா இருந்துட்டு இன்னொரு ஆம்பளை மேலயா கலப்புற? ஆஹா, ரொம்ப பெரிய ஆளுடா நீ. முதல்ல கையெடு வாடா நண்பா. சரி சரி, எல்லாரும் வாங்க. அவ ஏதோ பைத்தியம் நினைக்கிறேன். பைத்தியக்காரனா? பைத்தியக்காரனா? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டானே. எங்க போனீங்க? உள்ள ஒரு சென்சேஷனல் ஷாட் கிடைச்சது, அதை ஷூட் பண்றதுக்காக போனேன். அது சரி, இவங்க எல்லாம் ஏன் பயந்த மாதிரி தெரியறாங்க? என்ன நந்தினி, இந்த மாதிரி பயந்தாங்குளிங்களை ஏன் கூட்டு வரீங்க? ஐ டோன்ட் லைக் இட். உனக்கு இருக்கிற பியூட்டிக்கும் டேலண்ட்க்கும் இவனுங்களா சுத்த வேஸ்ட். இவங்களோட எல்லாம் வேலை பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. இவனை பாரு, ரெண்டு ஆட்ட ஒன்னா திங்கிற மாதிரி பெருசா இருக்கானே தவிர கொஞ்சம் கூட மனசுல தைரியமே இல்ல. டே தடியா, எதுக்குடா ஏன் இப்படி பயப்படுற? இங்க இருக்கிற பவால் எல்லாம் உன் வாய்க்குள்ள போயிட போது வாய மூடு. முத வேலையை அதை எடுத்துட்டு போய் கோயில் உண்டியில் போட்டுறணும். அதுக்குள்ள எவனாவது திருடிட்டானுங்கன்னா இது ஏன் பாக்கெட்ல இருக்கிறதா சேஃபு. ஊத ஊத கலர் ரிப்பன். யாரையுமே காணுமே, கதவு எப்படி திறந்துச்சு? Anybody is there? இது எப்படி ஓபன் ஆச்சு? தண்ணி டேப்ப அடைச்சு வச்சிருந்த யார் ஓபன் பண்ணது? ஆ
சிங்கிளா இருக்கணும்னு மேல சிங்கிள் ரூம் கேக்குறியா? சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடணும். டைரக்டர் மேடம், டைரக்டர் அம்மா, கேமராமேன் சார், ஐயோ யாருமே வர மாட்டேங்கிறாங்களே. டச் அப் டார்லிங், அவ யாரு கூட இப்ப டச்சிங் டச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காள்? யாரும் இல்லையா? நம்மளே தைரியத்தை வர வச்சுக்க வேண்டியதா. கதவை திறந்து அப்படியே ஓடி போயிட வேண்டியதா. என்ன சார் நீங்க? பத்து வருஷமா இந்த வீட்டுல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க பேயும் இல்ல, பிசாசும் இல்ல, பூதம் இல்ல. பேய நான் மாடியில பாத்தையா? இங்க இருக்கியா? என்ன சார் பாத்தீங்க நீங்க? நீ ஒண்ணு பண்ணு, என் கூட மேல வாங்க, உனக்கு காட்டுறேன். வா கூட வாயா, பாரு பாரு பாரு, இதே இடத்துலதான். வாட்ச்மேன், வாட்ச்மேன், அப்ப இது வரைக்கும் நம்ம கூட பேசுறது வாட்ச்மேன் இல்லையா? பேயா? அங்க பாரு, ஏதாவது புது ஐடியா பண்றாரோ. இந்த மாதிரி இது வரைக்கும் என்ன நடக்குதுங்க? கேமரா மேன மேல உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேமரா மேனா? கேமரா மேனே தான். ஐயோ, நடந்ததெல்லாம் சொன்னா இந்த டாக்டர் டுபாகூரு பயந்த கொள்ளின்னு நினைச்சிருவாங்க. மேடம் மேடம், ஒண்ணு இல்ல, கேமராமேனு டாப் ஆங்கிள் எடுக்கிறதுக்கு ஆங்கிள் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காகத்தான் நான் கிரேன் மாதிரி தோல்ல தூக்கி உட்கார வச்சிருக்கேன். மேடம் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்றீங்க. தேங்க்யூ. இந்த டைம்ல யாராவது ஆங்கிள் பாப்பாங்களா? எல்லாரும் போய் பண்ணுங்க, போங்க. என்னமோ நடந்திருக்க, டாக்டர் என்கிட்ட மறைக்கிறாரு. மலிக் விட்ட எனக்கு மூணு நாலு பேரோட சேர்ந்து தூங்குனாதான் தூக்கம் வரும் சார். நண்பா, இவனும் அந்த மாதிரிதான். நீயும் என்ன மாதிரிதான்? ஆமா சார். ஏற்கனவே இங்க நாலஞ்சு பேர் தங்கிட்டு இருக்குமே, இங்க இடம் இல்லையே சார். எனக்கு பெரிய இடம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு இத பெட்ஷீட் மட்டும் கொடுங்க போதுமா. நான் அந்த பாத்ரூம்ல போய் படுத்துக்கிறேன். பாத்ரூம் குள்ள இப்ப ஒத்துப்பான் பாரு. பாத்ரூம் சார், அது என்னோட வேலை சார். நீ தூங்கிட்டனா நான் இவ்வளவு யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன சார் சொல்றாரு? ஒண்ணு இல்ல, அவன அடிக்கடி பாத்ரூம்ல தான் போய் தூங்குவான். அதத்தான் சொல்ல வந்தேன் சார். எனக்கு அந்த இடம், நீங்க அங்கெல்லாம் போய் தூங்க வேணாம், நீங்க என் கூடவே தூங்குங்க சார். ஆமா, சோ கைண்ட் ஆஃப் யூ சார். என்னதால சேஃப்டி தான ரொம்ப முக்கியம். ஐ லவ் யூ சார். லவ் யூ டூ. அங்க பாத்தியா, இவங்க லிஸ்ட்ல அடுத்த ஆள் சேர்ந்தாச்சு. நைட் வந்தது இவனா இல்ல பேயா? இவனையே கேட்ட வேண்டியதான். வாட்ச்மேன் சார். குட் மார்னிங் சார். உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஒண்ணில்ல, நேத்து ராத்திரி நீ நம்ம பங்களாக்குள்ள வந்தல்ல? ஐயோ, நான் பங்களாக்குள்ளலாம் வரக்கூடாது சார். வரக்கூடாதா? நைட்ல நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சதே ஞாபகம் இருக்கா? நல்லா யோசனை பண்ணி சொல்லியா. என்ன சார் இது அசிங்கமா இருக்கு? ஆம்பளை யாராவது இப்படி கட்டி பிடிப்பாங்களா சார்? அப்படி இல்ல, நீ வந்து என்ன கட்டி பிடிச்சையா? நான் இது வரைக்கும் என் பொண்டாட்டியே கட்டி பிடிக்கல, உங்களை போய் கட்டி பிடிச்சேன்னு சொல்றீங்க. போங்க சார், காமெடி பண்ணாம. இவனும் உள்ள வரலன்னு சொல்றான், அப்ப அது கண்டிப்பா பேயாதான் இருக்கணும். நீங்க என்ன மேடம் திடீர்னு பேய் மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஆல்ரெடி என்னோட பல்ஸ் வீக் ஆயிருச்சு. சாரி சாரி, இட்ஸ் ஓகே. நான் இது உங்ககிட்ட ஒரு சின்ன பேக் கொடுத்தேன்ல. இருக்கு மேடம். தேங்க்ஸ்.
டாக்டர்? எஸ் மேடம். நீங்க போய் கொஞ்சம் கேமராமேன் வர சொல்றீங்களா ப்ளீஸ்? ஓகே மேடம். இந்த தாலி எனக்கு கிடைச்சதுல இருந்து ஏதோ எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்க. அன்னைக்கு நான் பயந்தேன். நேத்து டாக்டர், ஒருவேளை நாங்க எல்லாரும் ஏதாவது பேக்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? கண்டுபிடிச்ச தீரணும். சொல்லுங்க மேடம். சங்கர், மந்திரவாதிங்க இல்ல இந்த பேய் ஓட்டுறவங்க யாராவது இந்த ஊர்ல இருக்காங்களா? எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க. அது எங்கன்னு அட்ரஸ் விசாரிச்சு உங்களுக்கு மெயில் அனுப்புறேன். ஓகே சங்கர். ஓகே மேடம். நந்து டார்லிங். ஓ, லவ் இஸ் ஆல்வேஸ் பிளைண்ட். இன்னைக்கு செகண்ட் சண்டே. சோ ஷூட்டிங். செகண்ட் சண்டே வா. ஷூட்டிங் இல்லையா? அப்படினா இன்னைக்கு முழுக்க ஜாலிதா. நான் கொஞ்சம் வெளிய போலாம்னு இருக்கேன். வெளிய வா. இங்க கூட கம்பெனிக்கு யாரும் இல்ல. நீங்க வரீங்களா? வரீங்களான்னு எதுக்காக கேக்குற? வான்னு சொல்லு. எங்க போறோம்? அது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ். அங்க போகணும்னா ரொம்பவே தைரியமா இருக்கணும். ஓ, எதுக்காக என்ன கூப்பிட்ட? நீங்க தான நம்ம டீம்லயே தைரியசாலி. எதை பார்த்து என்ன தைரியசாலின்னு முடிவு பண்ணா? முதல்ல வீசா தாடியை ஷேவ் பண்ணி எடுக்கணும். அதான் பாக்குறவங்களை ஏமாந்துறாங்க. ரொம்ப தைரியசாலிங்க மட்டும் வர வேண்டிய இடம்னு சொன்னல. இது என்ன பாக்குறதுக்கு காடு மாதிரியா இருக்கு? இங்க புலிசிங்கோன்னு ஏதாவது வரப்போதா? அங்க அந்த போர்டு பாருங்க. ஏன் அத நீயே வாய திறந்து சொன்னா முத்து உதுந்துருமா? இந்த மேட்டு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேனே. வாங்க போலாம். பண்ண வேண்டி தான் வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன ராகவ், பேங்க கூட டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க? வெரி குட். ரொம்ப தைரியசாலிதான் நீங்க. எங்க அம்மா பயப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. நீங்க தான் சேனல்ல இருந்து வந்திருக்கவங்களா? ஆமா. சுவாமிஜி மேல இருக்காரு, வாங்க. போய் டான்ஸ் ஆடணுமா? இவன் நம்மளை கிண்டல் பண்றாளா இல்ல நம்மளை டெஸ்ட் பண்ணி பாக்குறாளா? இந்த பொண்ணுங்களை சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. எங்க பார்த்தாலும் பேயா இருக்கு. இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும். எஸ்கேப். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். அப்படியே உட்காருங்க. சொல்லுமா, என்ன உன்னோட ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இல்ல, ஒண்ணும் இல்ல சுவாமிஜி. என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. இந்த பேய் பிசாசு இதெல்லாம் உண்மையா? ஒருவேளை அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட இருந்தா அது நம்மள தேடிக்கிட்டு வருமா? வரும். அதுக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன புல் இருந்தா கூட அது கண்டிப்பா வரும். உன் பேகுக்குள்ள ஒரு சின்ன பேக் இருக்கு, அதை எடுத்து என் கையில வை. சீக்கிரமா அதை எடுத்து வை. இது ஒரு ஆத்மாவோட தாலி. இதை இங்கே வச்சுட்டு நீ உடனே வெளியே கிளம்பு. என்னாச்சு சுவாமிஜி? கேள்வி கேட்காத, உடனே போ. ஓம் காளி நீலி சோலி குங்குமத்தை போடு. சாசன
பொண்ணுக்கு பிரச்சனை பண்ண மாட்டேன். அந்த ஆத்மா வந்து தாலிய வாங்கிட்டு போயிடுச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ போ. சுவாமிஜி அந்த தாலியை எடுத்து வச்சுக்கிட்டு பொய் சொல்றாரு. நீங்க இப்ப சொல்றதெல்லாம் உண்மையா சுவாமிஜி? என்னம்மா நீங்க சுவாமிஜி மேலே சந்தேகப்படுறீங்களா? கலியுகத்துல படுத்தான். அது மட்டும் இல்ல, படிச்ச பொண்ணு வேற, அனுபவிச்சாதான் தெரியும். இப்ப உனக்கு அந்த மாங்கல்யம் வேணுமா? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, 10:30 ராகு காலம். உங்ககிட்ட கருப்பு துணி இருந்தா அத போட்டு அந்த மாங்கல்யத்தை எங்க எடுத்தியோ அங்கேயே போட்டு பாரு, உனக்கு அது கிடைக்கும். இங்க காணாம போன தாலி அங்க எப்படி கிடைக்கும்? போய் தேடு, அப்பதான் உனக்கு என் மேல நம்பிக்கை வரும். மேடம் நில்லுங்க. மேடம் இருக்கிறப்பா மேடம் எங்க போறீங்க சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியமா மேடம். எதுக்கு மேடம் இங்க வந்திருக்கீங்க? பேசுங்கப்பா. நேத்து நம்ம இங்க தான ஷூட் பண்ணோம். ஆமா இங்கதான். என்ன செய்யறீங்க மேடம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் போய் போடு. என்னாச்சு மேடம்? நீங்க தேடின பொருள் கிடைச்சிடுச்சா? இப்ப நான் டெஸ்ட் பண்ற கொடுங்க மேடம். ஏய் வேண்டாம் விடு. கொடுங்க மேடம் ப்ளீஸ். மேடம் விடு. மேடம் வேண்டாம். ப்ளீஸ் எங்க போங்க. அத விடு மேடம். நான் சொல்றது கேளு. அந்த தாலி விடு. கொடுங்க மேடம். கொஞ்சம் வேண்டாம். எங்க கிட்ட கொடுங்க. எங்க கிட்ட கொடு. ஓஷியோ. ஆ ஆ ஆ ஆ ஆ வாங்க மேடம். சீக்கிரம் வண்டி எடு. ஹலோ தூங்காத, சீக்கிரம் வண்டி எடு. மேடம் என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. பயப்படாத பூஜா, எல்லாத்தையும் நான் சொல்றேன். முதல்ல சுவாமிஜி வீட்டுக்கு போலாம். என்னாச்சு மேடம்? என்னாச்சு பூஜா? தாலி இங்க எப்படி வந்துச்சு? அது தொடரு. டிரைவர் சீக்கிரம் போ. சுவாமிஜி நீங்க சொன்ன மாதிரியே பேய் இருக்குன்னு நான் நம்புறேன். என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி, உங்களை தப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சுவாமிஜி நீங்க சொன்ன மாதிரியே அந்த தாலி அங்க கிடைச்சது. ஆனா அந்த தாலியை நாங்க அங்கே தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம். விடவே விடாது. அந்த ஆத்மா உன்ன தொடர ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த தாலி நான் தொட்டதே தப்பா? இதுக்கு வேற எந்த பரிகாரமும் இல்லையா? நீ நினைக்கிற மாதிரி
அது ஒரு பொண்ணோட மாங்கல்யம் கிடையாது, அது ஒரு கன்னியோட மாங்கல்யம். கல்யாண தாலியா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு வழியே இல்லையா சுவாமி? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஒரு பொண்ணுடைய சவத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா? பொண்ணோட சடலம் ஒரு சவத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி பட்டு புடவை உடுத்தி பூவெல்லாம் வச்சு பொட்டு வச்சு அந்த சபத்துக்கு தாலி கட்டு. உன் காலடி மண்ணு, உன்னுடைய தலைமுடி, உன்னுடைய வஸ்திரம் எல்லாத்தையும் சவப்பெட்டில வச்சு பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி அதை கொண்டு போய் வச்சுட்டு 100 அடி தூரம் தள்ளி நில்லுங்க. அப்போ அந்த ஆத்மா நீ வச்சிருக்கிற வஸ்துக்களை எல்லாம் அந்த ஆத்மா தம்சம் பண்ணிட்டு அந்த தாலியை மட்டும் அது எடுத்துக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்க சுவாமிஜி, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். இன்னொரு விஷயம் சுவாமிஜி, எப்படியும் நாங்க 100 அடி தூரத்துல நின்றுப்போம் இல்லையா, அப்போ நாங்க அந்த ஆத்மா வரத ஷூட் பண்ணலாமா? உனக்கு உன் ஜாப் மேல நம்பிக்கை அதிகம், ட்ரை பண்ணி பாரு, லக் இருந்தா கிடைக்கும். என்னையா இது, இங்க என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, ஆனா யாரும் எதையும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்டா டிவியை பாத்துக்கிட்டு இருக்கா, கர்ம கர்ம. டேய் அது யாரியா நீ, அர்த்த ராத்திரில இப்படி டெட் பாடி மாதிரி வந்து நிக்கிற யாரியா நீ? சார் நீங்க தானே சார் பாடிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. பாடியா? ஏச்சி தூ, நான் எப்பவுமே பனியன் மட்டும் தான் போடுவேன், பாடி எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. சார் யாரோ டைரக்டரா, அவங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. டைரக்டரா? நந்தினி உன்கிட்ட பாடி ஆர்டர் பண்ணாளா? நந்தினி அதனால நந்தினி ஓகே, அத பத்தி நீ எதையும் யோசிக்காத. நந்தினி ஓ நந்தினி, என்னாச்சு? உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. எதுவும் தெரியாத மாதிரியே கேக்குற, அதையெல்லாம் நீயே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிருந்தா நானாவது போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். என்ன சொல்லிருக்கணும்? அது எப்படி சொல்றது, பாடி பாடி. என்னங்க 12 மணிக்கு ஷூட்டிங் பண்ணணும், இப்பவே மணி 11, ஏன் லேட்? மேடம் பாடி எடுத்துட்டு வரனா சாதாரண விஷயமா, எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஃபார்மாலிட்டிஸா? சரி சரி, நீங்க போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அத போய் தூக்கிட்டு வரணுமா? தூக்கிட்டு வர அளவுக்கு அவ்வளவு பெருசா என்ன? பாடி ரொம்ப வெயிட்டா இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையா எடுத்துட்டு போங்க. ஆஹா, என்னடா இது, இவ்வளவு பெரிய பாடியா, அதுவும் ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வரீங்க? இது என்ன லாரி கார்ல எடுத்துட்டு வர பாடி நினைச்சீங்களா? இது சாதாரண பாடி இல்ல, வேற மாதிரி பாடி. வேற மாதிரியா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்க, இது என்னதான் பாடி? டெட் பாடி. நீங்களே பாருங்க என் ஒர்க் எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. நான் வந்து கை எடுங்க, உங்ககிட்ட தான் சொன்ன கை எடுங்க. சரி எடுக்கற, ஆனா என்னது இதெல்லாம்? இத வச்சு ஒரு டிராமா பண்ணி ஷூட் பண்றதுக்காக கொண்டு வர சொன்னேன். ஷூட்டிங்கா? ஹலோ, வாட் இஸ் திஸ், செக்கிங் டான்சிங்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, உங்க வேலையை பாருங்க. வாவ், இங்க பாரு, அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கால. இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, பாக்குறதுக்கு கருப்பு சன்னி லியோன் மாதிரி இருக்கா. என்ன மேடம் லேட்டு? அதை விடுங்க, சோப்பட்டி ரெடியா? இட்ஸ் ஆல்ரெடி ரெடி, பாருங்க மேடம். கார்பெண்டர்ஸ் எல்லாம் எங்க? போய் அந்த வேன்ல இருக்க டெட் பாடியை கொண்டு வாங்க. இந்த சவப்பெட்டி எதுக்கு, அந்த டெட் பாடி எதுக்கு கொண்டு வந்திருக்கேன், எந்த கேள்வியும் கேட்க கூடாது. ஷூட்டிங் முடிஞ்சது உங்களுக்கே எல்லாமே புரிஞ்சிடும். சரி டெட் பாடியை பார்த்து பயப்படுறியே, நீ எல்லாம் ஒரு டாக்டரா? நான் வந்து உயிரோட இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மருத்துவம் பாக்குற டாக்டர். இந்த மாதிரி போனா இருக்கிற டாக்டர் இல்ல. ஓ சரி சரி. ஏய் வெயிட் 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 வெயிட்.
கல்பனா வந்துட்டா, ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க, யாரும் இங்க இருக்காதீங்க, ஓடிடுங்க. கல்பனா வந்துட்டா, ஓடுங்க. எல்லாரும் வாங்க ஷூட் பண்ணலாம், யாரும் பயப்படாதீங்க, சீக்கிரம் வாங்க. சும்மா விடாது. எனக்கு பயம் அல்ல. பயப்படாதீங்க மேடம், கார்ல இருந்து கை எடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் பேய் குட் பை சொல்லிட்டு போயிடுச்சு. நாம சேஃப்டியா தமாஷ் பண்ணிட்டு இருக்கியா?
இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்களா நந்தினி? ரிஸ்க் எடுத்தா தானே மேடம் நம்ம சேனல் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரும். நம்ம சேனல்ல இந்த வாரம் இந்த எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம்னா டிஆர்பி ராக்கெட் மாதிரி மேல போயிடும்ல. நோ 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 மேடம், ஃபர்ஸ்ட் இது போட கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த ஊர் ஜனங்க இந்த வீட்டை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்கன்னு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா நாமளே கிரியேட் பண்ணி சொல்லணும். யூ ஆர் ரைட், கரெக்டா சொன்ன நீ. மேடம் நான் ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ப்ளீஸ் மேடம். ஓகே, உன் இஷ்டம்தான், என்ஜாய் பண்ணு. ஓகே, ஆனா இந்த வீட்டுல வேண்டாம், இதே ஊர்ல வேற ஏதாவது வீட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாங்க மேடம், பேஷண்ட போய் பாக்கலாம். பேஷண்டா? யாரு? வேற யாரு, நம்ம ராகவுதா. அவனுக்கு என்னாச்சு? அது சரி நந்தினி, நீ எதுக்காக இந்த ஊர்லயே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ற? உன் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே. எனக்கு இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்கு, சொன்னா புரியாத உங்களுக்கு? அது இல்ல நந்தினி, நான் இப்ப எதுக்காக சொல்ல வந்தேனா? என்ன நந்தினி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இதுக்காக தான் நான் சொன்னேன், ராத்திரியும் பகலுமா ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்க்காதேன்னு. எவ்வளவு டல்லா இருக்க பாரு. ஐயோ ராகவுக்கு என்னாச்சு? ஏன் இவங்க ரெண்டு பேரும் அவன் காலை புடிச்சிட்டு இருக்காங்க? காலை கீழே விட்டா பில்டிங் இடிஞ்சு விழாத மாதிரி சத்தம் போடுறாரு மேடம். அப்படியா? எங்க விடுங்க. ஏதாவது பண்ணுங்க மேடம். என்ன நந்தினி, என்ன நடக்குதுங்க? ராகவ சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்க. உங்கிட்ட இருக்கா? என்னது? நான்தான் மேடம். ஓ, அத நான் மறந்தே போயிட்டேன். ஓகே ஓகே, நீ எல்லாத்தையும் பாத்துக்க. ஓகே, பை பை. இங்க பாருங்க, நான் ஒன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் கால விட்டுருங்க, சரியா? சீக்கிரம் சொல்லுங்க மேடம். ராகவ், ஐ லவ் யூ. அட கடவுளே, இது முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருப்பேன் மேடம். என்ன சொல்லிருப்பீங்க? ஐ லவ் யூ. கெட் லாஸ்ட். ராகவ், ஐ லவ் யூ. நந்து, நந்தினி, நந்து டார்லிங். ஓ, நீங்க தான் இருக்கியா? இது மட்டும் கேக்குதா உனக்கு? அதுக்காக தானே நந்தினி நான் இவ்வளவு நாடகெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தேன். நேத்து ராத்திரி ஷூட்டிங்ல நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா ராகவ்? ஐயோ யப்பா, அந்த பாக்ஸ்ல இருந்து டெட் பாடி மேல வந்து இப்படி அப்படி ஆடிச்சே, அது எப்படி மறக்க முடியும்? அது நான் பண்ண செட்டப்டா முட்டாள். செட்டப்பா? ஹா, அந்த செட்டப் பார்த்துதான் நீ பயந்து மயக்கம் போட்டுட்ட. எனக்கு நீ மட்டும்தான் மயக்கத்துல இருக்கும் போது இதை சொன்னியா? எனக்காக இன்னொரு முறை சொல்லீஸ். Love you. பேய் பேய் இல்லடா, நாங்க நாங்க தான். நான் தான் சண்டி. நான் தான் துர்கை. நானே சாமுண்டீஸ்வரி. அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடியே இங்க வந்துட்டாங்க. சமையல் பண்றவங்க நாளைக்கு வேலைக்கு வந்துருவாங்க. எங்களுக்கு வேலைக்காரங்க எல்லாம் யாரும் வேண்டாம், எங்க அண்ணியே நல்லா சமைப்பாங்க. ஆன்ட்டி ரொம்ப நல்லா சமைப்பீங்களா ஆன்ட்டி? அது இல்ல மேடம், உங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும்னு எம்டி சொல்லி இருக்காங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? யோர் எங்களை தொந்தரவு பண்ண கூடாது, புரிஞ்சதா? ஓகே மேடம், நான் கிளம்புறேன். ஐயோ, என்னோட சமையல்னா ரொம்ப ஃபேமஸ். நான் அதுல மோர் செய்வம் பாரு. எவ்ளோ நல்லா நான் மோர செய்வேன். மோர யாரும் செய்ய தேவையில்ல, அது அப்படியே கடைஞ்சாலே போதும், வந்துடும். இதுலயே தெரிஞ்சு போச்சு நீங்க எவ்வளவு நல்லா சமைப்பீங்கன்னு. ராகு, இவங்க தான் எங்க அண்ணி. ஹே, நாங்க ஆல்ரெடி மீட் பண்ணியாச்சு, நல்லா பேசிட்டோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிட்டோம். இவங்க தான் மம்மி பாட்டு. நாங்க போன்லயே ஆல்ரெடி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். நீ என்னடா புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ற? இல்லையா என் தங்கம்? டேய் ராகவா, உனக்கு நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு வந்து பாரு. மை சன், உனக்கு தேவைப்படுமேன்னு லெமன் மாலை, செருப்பு, அப்புறம் எடுத்து போய். இங்க யாருக்கு என்னோட வீக்னஸ் தெரியாது, விட்டா நீயே டமார் அடிச்சு சொல்லிடுவ போல இருக்க. நீ இருக்க பாரு, நீ நல்லவதாமா, ஆனா லூசு லூசு. டேய் போட ராகவா. என்ன போட?
மாமி நந்தினிய பாத்தியா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் பண்ணும் ஜாம மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப வந்து நந்தினி எங்கேன்னு என்கிட்ட கேக்குறியா? மருமகனே. என்ன ஆண்டி? உங்களுக்கு நந்தினி தானே வேணும்? ஆமா ஆண்டி. எங்க இருக்கா? அவ இப்பதான் உங்களை தேடி கார்டனுக்கு போயிருக்கா. ஓ அடிக்கிற பர்ஃப்யூம் சூப்பரா இருக்குல்ல ப்ரூட். எதுக்காக இப்படி மோப்பம் முடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? நீ பாக்குறதுக்கு சிவா மாதிரியே இருக்க. சிவா மாதிரியா? நீ நீ ஏ சிவாதா? நீ நீ ஏ சிவாதா? சிவாவா? எவன்டா அவ சிவா? மம்மி மாப்பிள்ள. ஆண்டி, நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மம்மி என்னடா தேவதாஸ் மாதிரியே நின்னுட்டு இருக்க? கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்பா மம்மி. ஐயோ, எப்ப பார்த்தாலும் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, போடா. என்ன அவளுக்கு அறிவே இல்ல. உன்னை பாத்து நீ கிருஷ்ண மாதிரி இருக்கேன்னு சொல்லணும். அவன் யாரு? சிவன். ஜடா முடிய வச்சுக்கிட்டே. ஆமா, நீ அந்த லார்ட் சிவாவை சொல்ற? இவன் எவனோ ஒருத்த பிராட் சிவாமா. அம்மா, இப்படி கிட்ட வந்து மோது மோது பாத்துட்டு நீ சிவா மாதிரி இருக்கனு மோப்பம் பிடிக்கிறாளேமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி சிவான ஒருத்தன லவ் பண்ணிருக்கான் அர்த்தம்? என்ன எதை சொன்னாலும் பையனு கூட அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இரு கேக்கலாம். நந்தினி, இங்க கொஞ்சம் வாமா, வா. நீ இவனை சிவான்னு கூப்பிட்டியா? ராகவுக்கு சிவான்னு இன்னொரு பேர் இருக்கா? பாத்தியாடா நடிப்ப. இல்ல இல்ல, அப்புறம் நான் ஏமா சிவான்னு போறேன். கரெக்டா சொன்ன. நீ போமா. ராகவ், நான் ரீடிங் ரூம்ல இருப்பேன், அம்மா கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் மேல வா, சரியா? என் கண்ணு முன்னாடி என்னமா நாடகம் ஆடுறா? அவதான் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போறாளே, நீ ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு? பொண்ணு லட்டு மாதிரி இருக்கா, உனக்கு ஒரு லுக் கொடுத்துட்டு உள்ளவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவ உன்ன ரதி மன்மத மாதிரி ரொமான்ஸ் பண்றதுக்கு உள்ள கூப்பிடுறான்னு அர்த்தம். என்னமா பாம்பு மாதிரி சும்மா நெளிஞ்சிக்கிட்டு இருக்க? நீ பண்ண வேலைக்கு தான் எங்க அப்பா சீக்கிரமா அழப்ப. டேய் டேய், கோடா போய் ரொமான்ஸ் பண்ணு போ. அம்மா, அவ வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்காமா? கோடா. ஓகே ஓகே. நந்தினி நந்தினி நந்தினி, மறுபடியும் என்னடா ஆச்சு உனக்கு? சொல்லிடும். முதல்ல என் பேரை மாத்தி சிவானு கூப்பிட்டால, இப்போ அவ பேரை மாத்தி கல்பனவன் பல்லெல்லாம் கடிச்சு தலையை வரிச்சு போட்டு மிரட்டுறாமா? அடே ராகவா, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்க வந்திருக்கேன். என்ன போய்
டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கேடா. நான் எங்கமா உன்னை டார்ச்சர் பண்ற அவதான் என்ன டார்ச்சர் பண்ணி அனுப்புறா. பேசாம ஒன்னு செய்யலாம். நீயும் என் கூட வா. என் பின்னாடி இருந்தே பாரு என்ன பண்றா உனக்கே நல்லா தெரியும். ஐயோ வா வா. ஆமா. நீ இங்கே இருமா நான் உன்கிட்ட போய் பேசுறேன். அங்கே இருந்தே பாரு என்ன பண்றான்னு பாரு. ரகோ எவ்வளவு நேரம் உனக்காக நான் வெயிட் பண்றது? இப்பதான கல்பனாவ எதுக்காக நந்தினி நந்தினின் கூப்பிட காரி துப்பி அனுப்பின தூண்ண. நான் ஏன் இப்படி எல்லாம் பேச போறேன்? நான் என்ன லூசா? இவன் லூசு நீ இல்லமா. இதோ இங்க நிக்கிறானே இவன் தான் லூசு. நான் லூசா? என்ன என்ன ஏ மருமகளை பாருடா எவ்வளவு நல்லா பேசுறான்னு. இவன் இவ்வளவு நல்லா எல்லாம் பேசலமா அப்போ என்ன பே பே என்னாச்சுடா உனக்கு? பின்னாடியும் நந்தினி நிக்கிறாமா? ஆமாண்டா உன் பின்னாடி தான் நந்தினி நின்னுட்டு இருக்கா. ஐயோ உன் பின்னாடி நந்தினி நிக்கிறாமா? லேடி நான்சென்ஸ். உனக்கு முன்னாடி யார் நிக்கிறா பின்னாடி யார் நிக்கிறான்னு தெரியாது. உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் வா. டாக்டரா? என்னடா இப்படி ஆடுற? என்னடா ஆச்சு உனக்கு? அம்மா உனக்கு எதுமே புரிய மாட்டேங்குது. நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா கேளுமா? முதல்ல உன் கண்ணை நீ செக் பண்ணிக்கோ வா. வாடா. எதுக்காக என் கண்ணை செக் பண்ணனும்? ஒருவேளை எனக்கு பேயினா பயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்ன பயமுறுத்தி இப்படி பண்றாளோ? ஆனா மேஜிக்கலா எப்படி பண்றா? ஒரே குழப்பமா இருக்கு. என்னாச்சு மாப்ள இலைய தின்னுட்டு இருக்கீங்க? ராகவா சேம் டேஸ்ட்லயே டிஃபன் பண்ணி வச்சிருக்க போய் சாப்பிடுப்பா. நாங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வரோம். என்ன நந்து ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? போயிடுச்சா கல்பனா? எல்லாமே போயிடுச்சா? எதுவும் போகலையே. எங்க அம்மாவும் உங்க அண்ணியும் தான் இப்ப மார்க்கெட்டுக்கு வெளியே போயிருக்காங்க. ஆம்பளை வயசுல பேசுற, கையில சிகரெட் எல்லாம் வச்சிருக்க, இதெல்லாம் என்ன பயமுறுத்துறதுக்காக தானே? நீ இந்த கல்பனாவையோ அடிக்கிறியா? இல்ல முட்ட சிவா, ரொம்ப கெட்ட சிவா. அடியே யாருடி அவன் ஜட சிவா? அவன் கெட்டவனா இருந்தா எனக்கு என்ன, நல்லவனா இருந்தா எனக்கு என்ன? எவடி அந்த சிவா? யார் அந்த கல்பனா? நீ மட்டும்தான் பெரிய ரவுடி நினைச்சியா? நானும் ஊருக்குள்ள பெரிய ரவுடி தாண்டி. எங்க மம்மியை கூட்டு வர. மம்மி ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷா வராங்களே. உண்மை தெரிஞ்சா உள்ள போக மாட்டாங்க. எப்படியாவது உள்ள அனுப்பியாகணும். என்னமா போயிட்டு வந்துட்டீங்களா? மகனே டிஃபன் சாப்பிட்டியா? அவ ஃபுல் மீல்ஸே கொடுத்துட்டா. என்னப்பா ஒரு மாதிரியா பேசுற? நான் மட்டும் நம்பவா போற? நீயே போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க போ. அம்மா. என்னடா அம்மா? என்னடா அது? நந்தினி எங்க கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட ஏதோ பர்சனலா பேசணும்னு சொல்றேன். நான் இங்க இருக்கும்போது உங்களுக்குள்ள அப்படி என்ன பர்சனல்? அடுத்து உங்ககிட்ட தான் வந்து பேசலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. ஐ கோ டாக்கிங். நந்தினி, நந்து டார்லிங், நந்து குட்டி. என்ன நடக்குதுங்க? ஊஞ்சல் தானாவே ஆடுது. ஏய் 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 ஸ்டாப் ஸ்டாப். குட் கேர்ள் நந்து. யாருமே இல்லையே. யாரு? ஹூ இஸ் தி பிளாக் ஷீப்? யாருமே இல்ல. சும்மா சும்மா காத்து காடுது. யார் என்ன அடிச்சது?
என்னால இங்க இருக்க முடியாதுப்பா, இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. ஐயோ, இந்த கீரை விலை 60 ரூபாய். அதனாலதான் அந்த இலத்தழையெல்லாம் தின்னுட்டு இருந்தேன். டேய் ராட்சசா, வாடா இங்க. எனக்கு டிஃபன் தான் கொடுத்திருக்க, அம்மாவுக்கு மீல்ஸே கொடுத்திருக்கா போல, பாவம். ஆண்டி நீங்க இங்கே உட்காருங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்து சொல்றேன். அம்மா அம்மா, என்னாச்சுமா உனக்கு? என்கிட்ட கூட சொல்லாம அவகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டேடா. சொன்னத நீ என்னைக்குமா நம்பி இருக்க? இந்த மரியாதை நம்ம குடும்பத்துக்கு மட்டும் கிடைச்சா போதுமா? அதோ அங்க நிக்குதே அந்த குண்டு ஆன்ட்டி, அவங்களுக்கும் கிடைக்கணும்ல. எஸ் சூப்பர்டா. ஓகே, முடியல அட்ஜஸ்ட் பண்ணிடுமா ஆன்ட்டி? ஆன்ட்டி வர வர வர. என்ன, அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி தான். ஐயோ நாத்தனாரு, ஏகப்பட்ட கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அவள பர்சனலா உனக்கு கொடுப்பாள். அப்படியே போய் வாங்கி வாங்கி போங்க. ஆமா, இத புடிங்க, நான் போயிட்டு வரேன். எப்படிமா நந்தினி? நந்து எங்க போன இந்த நந்தினி? ஆளைய காணோம். ஆ, ஓ இங்க இருக்கியா நந்தினி? நந்தினி எங்க இருக்க நீ? நந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர். ஏதோ பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் பாத்துக்கிறேன். ஐ மீன் டாக்டர், உங்களுக்கு பேய்னா பயமா? என்னப்பா நீ இந்த காலத்துல சின்ன பய மாதிரி பேசுற? இந்த பேய் பூதம் எல்லாமே பொய். டாக்டர், என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், உள்ள இருக்காலே ஒரு பொண்ணு, அவளுக்கு ரியலா பேய் பிடிச்சிருக்கு. லேடிஸ்க்கு இந்த அளவுக்கு அடினா, வேற ஜென்ஸ் அதுலயும் ஓல்டு மேன், உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் பார்த்தா கடிச்சு கடிச்சு தின்னு உங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் குடிச்சிருவா. இதுல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுங்க. எஸ்கேப்? நோ 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 நோ, நான் இத கண்டிப்பா நம்ப மாட்டேன். நான் இத டீல் பண்ணி காட்டுறேன். பேய் என்ன பேய், அந்த பேயோட அம்மா கூட கட 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 பயந்துட்டு இங்கிருந்து ஓட போகுது பாரு. வழிய விடு, போ போறீங்களா? எவன் சொல்ற பேச்செல்லாம் கேக்குறான், பட்டாதான் திருந்துவன் சொல்றீங்க. ஹலோ பேபி, ஐ எம் டாக்டர், ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் ஹர்ஷவர்தன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நீ என்ன வைத்தியம் பார்க்கவா வந்த? எங்கிருந்து ஏதோ பேட் வாய்ஸ் சத்தம் வருது. ஹலோ, இந்த ரூம்ல வேற யாராவது இருக்கீங்களா? இன்னொரு வாய்ஸ் எங்க இருந்து வருது? ஹலோ, யாராவது இருந்தா வெளியே வாங்க. ஏதோ அசஞ்ச மாதிரி இருந்தது. என்னது இது? எங்க காணோம்? அந்த கிழவனுக்கு என்னாச்சோ? இவன் எப்படி முடிசா வந்தான்? ஏதாவது சேதாரம் இருக்கணுமே, எங்க இருக்கும்? ஓகே ஓகே, ஆல் இஸ் வெல். டாக்டர் என்ன சொன்னது அவங்கிட்ட சொல்லிடுங்க. டாக்டர், உங்ககிட்ட அவ என்ன சொல்லிட்டு போனா? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு உங்களை டீப்பா லவ் பண்றாளாம். ஆனா இந்த ரெண்டு பேரும் அவளை டிஸ்டர்ப் பண்றாங்களாம். டிஸ்டர்பா? அதனால இவங்களை செகண்ட் ஷோவுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் டிங்கு டாங்கு டிங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் அப்படின்னு டூயட் பாடுங்க. நான் மட்டுமா? என்ன டாக்டர், நீங்க என்ன மட்டும் தனியா மாட்டி விட பாக்குறீங்க? நீ மட்டும் என்ன மாட்டி விட்டல? நான் உங்களை மாட்டி விட்டதுனால என்ன மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? உங்க நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. திரும்பியா?
இவனை பார்த்தா சிவா மாதிரி இருக்கான்ல? ஆமாண்ணா, பார்க்க அப்படியே தான் இருக்கான். எனக்கும் அவனை தான் பார்க்கணும். யார் யாது சிவா? இவனுக்கு ஜடம் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே சிவா தான்டா. ஆமாண்ணா, சரியா சொன்னீங்க. இது அவளும் சிவான்றா, இவனுங்களும் சிவான்றானு. எந்த ஊர்ரா நீ? பெங்களூரு. இங்க எதுக்கு வந்திருக்க? ஜாலியா இருந்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க? கேள்விய பாரு தம்பி. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரா? 35 பேர். 35 பேரா? ஹாஸ்பிட்டல்ல நான் பிறக்கும் போது என் கூட 35 பேர் பிறந்தாங்களாம். ஓ, ஏய், நான் அத கேக்கலடா. உங்க அம்மா அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைகடா? ஒரே மக, ஒன் அண்ட் ஒன்லி சன். சரி அண்ணா, யாருண்ணா அந்த சிவா? அவனால என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். தயவு செய்து சொல்லிட்டு போங்க அண்ணா. யார் யா அந்த சிவா? பாய முடிட்டு போட போங்கடா. மாப்பிள, நானும் உங்க அம்மாவும் ஜுராசி பார்க் படத்துக்கு போயிட்டு லேட்டா வரோம். நீங்க நந்து கூட ஜாலியா இருங்க. எனக்கும் டைனோசர்னா ரொம்ப பிடிக்குமா. நானும் படத்துக்கு வரட்டுமா? சும்மா. டேய் லூசு, நீ எதுக்குடா வர? நீ உள்ள போ. நந்தினி, அவனை கூட்டிட்டு போமா. பாய் பாய் பாய். நந்து, இப்ப எல்லாரும் போயிட்டாங்கன்ற தைரியத்துல என்கிட்ட வந்து அந்த ஜட சிவான்ற பேர்லாம் சொல்லி பயமுறுத்த கூடாது, ஓகேவா? கண்ணை மூடிட்டு பார்த்து என்ன, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன். சர்ப்ரைஸா? ஓகே ஓகே. 1 2 3 ரெண்டு கண்ணு. 4 5 6 ஏய் 10 7 8 9 10 ஓபன் பண்ணலாமா? பண்ணு. என்னடி, ஏதோ சர்ப்ரைஸ் குடுக்கறேன்னு சொல்லிட்டு ஷாக் குடுக்கற? எதுக்காக இப்ப ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண? இதையெல்லாம் காமிச்சு மூட வேற மாத்தி விட்டுட்டாலே. 36 26 36. என்ன இது, ஒரு மார்க்கமா வேற நடக்கிற? நீ எனக்கு எந்த சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டாமா, ஓடி போயிடு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கு. கொஞ்சம் பிளீஸ் குடுமி ஜடையா. யாரு, யாருமா அது? யாருமே இல்லையே. ரெண்டு பேரையும் பிரிச்சிட்டாங்களா? நாம ரெண்டு பேரும் எங்கடி ஒன்னா இருந்தோம் இப்ப பிரிக்கிறதுக்கு? நீ ஒருத்தரையும் உயிரோட விடாத. கொன்னு சிவா, கொன்னு. ஐயோ, ஒருத்தரையும் உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்றா? யாருமே இல்லாத இடத்த காமிச்சு கொல்லு கொல்லு, நான் யார போய் கொல்றது? ஏன் இப்படி பண்ற? ஏய், யாருடி அந்த சிவா? என்ன சிவா, நான் பாக்கணுமா? வா சிவா, வா சிவா, வா கல்பனா 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 கல்பனா. கல்பனாவை பார்க்கணுமா?
நமக்கு தெரியாம எவனோ உள்ள வந்திருக்கான்டா யாருன்னு பார்க்கலாம் வாங்கடா ஏய் யாரா நீ எங்கடா ஒளிஞ்சிருக்க தைரியம் இருந்தா முன்னால வாடா என்னன்னா நான் வாழ்தானே என்னைய அடிக்கிற ஏய் எங்க அம்மா சத்தியமா நான் உன்னை அடிக்கவே இல்லடா உங்களுக்கு ஏன்டா எல்லாரும் சேர்ந்து என்ன சுத்தி வர்றீங்க டேய் என்னடா செய்ற டேய் யாரா நீ தைரியம் முன்னாடி வா நீ கெட்டவண்டா நான் கேடு கெட்டவண்டா நீ பொறுக்கினா நான் டபுள் பொறுக்கி நீ மாஸ்டா நான் பக்க லோக்கல் மாஸ்டா டோட்டலா இப்பனா பே பூதோ பிசாசு எல்லாத்தோட கலவடா சகல ராட்சசர்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு பிரம்ம ராட்சசடனா டச் பண்ணிட்டல என்னையே நீ டச் பண்ணிட்டல இந்த ஜட சிவா கெட்ட சிவாடா ஜுராசிக் பார்க்ல அந்த பாட்டு நல்லா இருந்ததுல சூப்பரா இருந்துச்சு ஐயோ கிஸ் குடுக்குற சவுண்டு ஐயோ இந்த சத்தத்தை கேட்கும்போது வெக்க வெக்கமா வருது என் பையன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான் ஏதோ பள்ளி கத்துற சத்த மாதிரி தெரியுது சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா கேக்குதுல ஏதோ பெரிய பள்ளியா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ஐயோ சவுண்ட் டிஃபரண்டா கேக்குதுல அங்கிருந்துதான் சத்தம் வருது வா என்னன்னு போய் பாக்கலாம் சிவா இங்க பாரு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க சிவா இங்க பாரு சிவா சிவனே யாருப்பா அந்த சிவா ஐயோ பயமா இருக்கு என் மக சேஃபா இருக்கான் நான் போய் பாக்குறேன் ராகவா ராகவா கல்பனாவ தொந்தரவு பண்ணா ரத்தத்தை குடிச்சிருவேன் என்னது பயமா இருக்கு
நான் ராகவ இல்ல, கல்பனாவோட ஜட சிவா, உங்களுக்கு எல்லாம் கெட்ட சிவா. Father, 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 your father, save me. Jesus. Ayyo, kaapathunga. Father, engalukku kaapathunga. Father, eppadiyavadhu neenga dhaan engala kaapathanum. Engalukku romba bayama irukku, father. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே சோத்திரம் உண்டாகட்டும், சோத்திரம் உண்டாகட்டும். நீங்க நான் தான் கல்பனா. என்ன அப்படி பாக்குற, மறந்துட்டேன்னு நினைச்சியோ? நான் சாகுற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன். கல்யாண பத்திரிக்கை, கல்யாணம் எனக்குதான். ஒரு பைத்தியக்கார இந்த நொண்டிய லவ் பண்ணா, யாரையோ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இனி இந்த நொண்டிய யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க? இந்தா உன் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லு கடவுள் இருக்காருன்னு. மறக்காம கல்யாணத்துக்கு வந்துரு. காயத்ரி, டிஃபன் ரெடியா இருக்காமா? உன் புருஷனா? குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்து சேரு. காயத்ரி, யாருமா இது, இவ்வளவு கோபமா பேசிட்டு போறாங்க? என் ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டா? ஸ்கூல்ல படிக்கும் போது நான் வந்து விளையாட்டா கேட்டேன், உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவான்னு. அத மனசுல வச்சுக்கிட்டு எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க. பாவம், எப்பவாவது ஒரு தடவை தான் நான் திக்கி திக்கி பேசுறேன். நானே ரொம்ப வேதனைப்படும் போது வாழ்க்கை முழுக்க அந்த பொண்ணு முண்டி முண்டி நடக்குது. அந்த பொண்ணுக்கு வேதனை இருக்காதா? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே அவ? ஆமாங்க. அவ கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போலாம். உங்க மகளுக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு சொத்து தான், எதையும் அடமான வச்சு கல்யாணம் பண்ணணுமா? இந்தாங்க புடிங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ சந்தோஷத்தை தவிர வேற எனக்கு என்னங்க வேணும்? பாக்குற என்னோட பையன், அவனுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை. ஓ, இங்க வா. அப்புறம் கல்பனா, அங்கேயாமா போற? பாவம், ஏதோ என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. எங்களை மாதிரி ஊனமுற்றவர்களோட கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வர வர. வா. என்ன வேணும்?
என்ன வேணும்? ஐயோ ஏய் பொண்ணு விடுப்பா தொடர்ந்து கேளு. ஏய் பொண்ணு விடு சீக்கிரம் புடிங்க பாத்துமா மெதுவா. ஏய் 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 வா 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 ஏய் உடுறா உடுறா உடு. உனக்கு ஏதோ ஆகல இல்ல? ஏய் அவன கூட்டிட்டு போடா. வணக்கம் தம்பி. வணக்கங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்னப்பா இப்படி சொல்ற? இந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ற உங்களுக்கு புரியலையா? என்னப்பா இப்படி சொல்ற? என் பொண்ணு கல்யாணம் நின்னுச்சுனா அப்புறம் அவளுக்கு வாழ்க்கையில பா ஓ கால பிடிச்சு கேக்குறப்பா. நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவங்க தான் சார் என்ன கட்டாயப்படுத்தினாங்க. எல்லாம் இவங்க தான். நான் எப்படி இருக்கேன்? இவள கட்டிக்கிட்டு எனக்கு பிறக்கிற குழந்தையும் ஊனமா பிறந்தா நான் என்ன பண்றது? தம்பி உன கையெடுத்து கும்புற. என் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி. நீ பெரிய மனசு பண்ண என் பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும்பா. இத உன் கால நினைச்சுக்கப்பா. என் பொண்ணு கழுத்த தாலி கட்டுப்பா, தாலி கட்டுப்பா. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுப்பா. அப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன். எந்த குறையும் இல்லாத அம்மாவை நீ கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா அப்பவே ஊனமான ஒரு பொண்ண நீ கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? உனக்கு மட்டும் குறையே இல்லாத பொண்ணு வேணும், எனக்கு மட்டும் ஊனமான பொண்ண கல்யாணம் பண்ணிருப்பியா? தம்பி அவ உடம்புல வேணா ஊன இருக்கலாம், அவ மனசளவுல தங்க. தம்பி தம்பி தெரியாம பேசிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். வழிவிடுங்க அம்மா. கல்பனா உங்க அப்பா அவமானம் தாங்காம தூக்கு போட்டுக்கிட்டாருமா? எல்லாரும் எனக்கு மோசம் பண்ணாங்க, இப்ப நீயும் மோசம் பண்ணிட்டியப்பா. எங்க உள்ள ஆளை காணா? சிவா, ஏய் ஜடசிவா. வந்துட்டா? ஆமா. அடுங்கடா மேல. ஹாய் பாட்டி. பாட்டி பாட்டி பாட்டி. என் தங்கம், என் ராசா, என் தங்கம். என்ன பேபி இது? எதுக்காக இப்படி அடுத்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லு? நான் தான் வெளியே வந்துட்டல, ஃப்ரீ பேர்ட். அது சரி, என்னோட டார்லிங் கல்பனா எப்படி இருக்க? நீதா கல்பனா கல்பனான்னு அவ பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனா அவன் இருக்கான் பாரு. யாரு? யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீ அவனை அடிச்சு போட்டு ஜெயிலுக்கு போயிட்ட. ஆனா அவங்க அப்பா நீ கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்க, இனிமேல வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கல்பனாவுக்கு வேற ஒருத்தனை பேசி முடிச்சிட்டாரு. நின்றுச்சு.
ஹலோ. என்ன இதெல்லாம் கனவு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எல்லாமே நிஜம்தான். நீ என்ன நினைச்ச, இந்த சிவா கெட்டவன், யாரையோ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா, அதோட இல்லாம உன்னை லவ் பண்ணி கழட்டு விட்டுட்டு போயிட்டேன்னு நீ நினைச்ச? நிஜமா நடந்த கதையே வேற. ஏரியாவுல நான் என்ன பண்ணாலும் அதை கண்டுக்காம அப்படியே போயிட்டே இருக்கணும், இல்லனா செத்து போயிருவேன். கல்பனாவை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் கல்பனா எங்க போனாலும் அவ பின்னாடியே நான் போய் அப்படியே அவள லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அத தப்புங்கிறப்பா, இது நியாயமா? அதானே இந்த சிவா நல்லவங்களுக்கு ஜட சிவா. உன்ன மாதிரி கட்டடா பொறுக்கி லோக்கலுக்கு ரொம்ப கெட்ட சிவாடா. நான் அந்த குடிலே போட்டு புதைச்சிருப்ப நீ நினைச்சிருப்ப, அப்படிதான் நினைச்ச? ஆனா அதுதான் இல்ல. வேணா விட்டு. ஏய் கல்பனா, என்னோட உயிரடா, இன்னொரு தடவை அவகிட்ட நீ வம்பெடுத்த உனக்காக நானே குழிய தோண்டி உன புதைச்சிடுவேண்டா. ஜாக்கிரதையாரு. பாவி, இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணுவேன்? அநியாயமா என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியடா. அவன் உயிரோட போட்டு புதைச்சது யார் தெரியுமா? இந்த கார்னர் வீட்டுல இருக்கிறார்ல நாகரத்னத்தோட அப்பா, அந்த ஆள் தான். என்னவோ கடவுள் புண்ணியத்துல அந்தாலே வந்து சரண்டர் ஆனதுனால நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அவங்களே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? உன்னோட கல்யாணம் நிக்கிறதுக்கும் நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரதுக்கும் யார் காரணம் தெரியுமா? இது அம்மாவோட தாலி, இத நான் உனக்கு தான் கட்டணும்னு எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஆசை நிறைவேறதுக்குள்ள அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க ஆசை என்னைக்குமே நிராசை ஆகாது. இத நான் உன் கழுத்துல கட்டணும்னு அந்த பிரம்மன் எழுதின எழுத்து, யாராலையும் மாத்த முடியாது. ஏய் பாத்தியா, உங்க அப்பா கூட ஆசீர்வாதம் பண்றாரு. இனிமே உன் கண்ணுல இருந்து எப்பவுமே தண்ணி வரக்கூடாது, புரியுதா? சென்னா
பேசுதே சூரியன் சந்திரன் சுறு சுறுப்பானார்களே கண்ணியே வீணாகி போனதே என் கண்ணே நீயும் நானும் ஒன்று வேறு இல்லையே வந்துட்டியா நீ வந்துட்டியா வந்துட்டியா என் கண்ணணி மந்தரமே மந்தரமே பேசிக்கிட்டு இப்படி உடைய உடுத்தி ஷோக்கு பண்றியா நெஞ்சினோர் ஆலயங்கட்டி இந்த ஜட சிவாவின் வாழ்க்கையை நீதான் வந்துட்டியா என் கண்மணி மந்தாரமே மந்தாரமே காய்கறி கட் பண்ண கூட எனக்கு தெரியாது ஏன் கவலைப்படுற உனக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லித்தரேன் இனிமே இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது ஆயா ராஜாவின் பார்வை இந்த ராணியின் பக்கம் இந்த ராஜாவின் பக்கம் உங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியுமா கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி வணக்கம் சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி வந்துட்டு வணக்கம் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் நீங்க இங்க வந்தது ரொம்பவே சந்தோஷம் டிஃபன் சாப்பிட்டு போங்களே டிஃபனா இல்ல 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 அதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு நான் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரேன் என்னடா கண்ணா உனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்குமா வாங்கிட்டு வரட்டுமா ஓகே வாங்கிட்டு வரேன் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி வணக்கம்மா உட்காருப்பா உட்காரு நமக்குள்ள இருக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் அது ஒண்ணு இல்ல கண்ணு வீட்டு அடமானம் வச்சு அண்ணன் கிட்ட பணம் வாங்கியிருந்தேன்ல அத பத்தி அண்ணன் பேசணும்னாரு அதுக்கு தான் வந்தேன் ஆனா நான் மட்டும் அதுல என்னமா தப்பு இருக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவ்வளவுதான் இல்ல நான் இப்ப வரல நாளைக்கு வரேன் உன்ன கல்யாண மண்டபத்துக்கு ஏன் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு பாக்குறியா உன் கல்யாணம் நின்னு போனதுல எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால உன் நின்னு போன கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வர சொன்ன மாப்பிள்ள யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கியா அங்க பாரு எனக்கு கல்யாணம் நீ வந்துட்டு போனதுல இருந்து என்ன எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரே அடம் அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உன்னோட கல்யாணம் தன்னால நின்னு போச்சுன்னு நினைச்சியா நீங்க என்ன சொல்ல சொல்றீங்களோ அதை அப்படியே சொல்லிடுறேன் சார் என்ன விட்டுருங்க சார் என்ன விட்டுருங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பிறந்த ஒரே பையமா இப்படி வேற ஆயிட்டான் இங்க பாருங்க நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நீங்க கொடுத்த பணத்துக்கு என் வீட வேணா எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க நாங்க போறோம் ஐயா சொல்றதுக்கு ஒத்துக்கோமா
இல்லன்னா நீயும் உங்க அப்பா மாதிரி மேல போயிடுவ. நல்லவங்களுக்கெல்லாம் நான் ஜட சிவா, உங்களை மாதிரி கெட்டவங்களுக்கெல்லாம் பொறுக்கி பொறம்போக்கு லோக்கலுக்கு லோக்கல் ராகிந்த கெட்ட சிவா. இட்லி வடை தோசை பூரி யார் யாருக்கு என்னென்ன வேணும் எல்லாமே எடுத்துக்கங்க வாங்க. இந்த பொடி எடுத்துக்கோ. ஓ வணக்கம் தலைவரே, வணக்கம். வணக்கம் பாஸ். கண்ணா நீ அம்மா கிட்ட போட. இவன் யாரு இங்க எப்படி வந்தா எதுக்காக வந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கா தானே? நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, கல்யாணம் நடக்குது இல்ல அதான் வந்த. ஓ கூல் கூல் கூல். ஏய் கல்பு, எதுக்காக அழுதுட்டு இருக்க? அதான் நான் வந்துட்டல. இவன் யாரா எதுக்காக நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றானு யோசிக்கிறீங்க? மாப்பிள்ள வீட்டுல இருந்து மாப்பிள்ள சார்பா இத்தனை பேர் வந்திருக்கும் போது பொண்ணு வீட்டு சார்பில இருந்து ஒருத்தனாவது இந்த கல்யாணத்துக்கு வரணும்ல, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். யார் ராணி தூ முன்னம்? அதான் யா சொல்றல, கல்யாண பொண்ணுக்கு நான் உமா குடுக்கற, அவ சும்மா நிக்கறானா, அவளுக்கு நான் யாரா இருப்பேன்? லவ்வர்மா, அவளோட லவ்வர். இந்த விஷயத்தை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்ற? இந்த விஷயம் எனக்கு இப்பதானே தெரியும். இது ஏழு ஏழு ஜென்மத்து லவ், இவதான் நான் உயிருக்கு உயிர காதலிக்கிற டவ். விட்டுட்டு போயிட்டான்னு நினைச்சதான், ஐயோ பாவன்னு சொல்லி இவளுக்கு என்னோட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். இப்போ இவன் எங்க இருந்து வந்தான்? இப்போ இவளுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தூங்கும் போது இவனை நினைச்சுக்கிட்டு தான் தூங்குவா. என் பையனுக்கு அப்படி ஒரு பொண்ணு வேண்டாம். என் பையனுக்கு இவளை விட நல்லா இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வேணா வேணா, எனக்கு தாலி தாலி கல்யாணம் வேணா. அழட்டும் விடு, டேய் அவளை கூட்டிட்டு போடா. இது இதுடா நியாயம்னா? ஏய் உன் அண்ணன் கிட்ட கத்துக்கோ, இல்லனா லைஃப் பூரா இப்படி பக்கத்துல நிக்க வேண்டியதா. பாஸ் உண்மையா சொல்றேன் பாஸ், நான் இது வரைக்கும் பார்த்ததுல ஜெனியூனான நல்ல ஒரு வில்லன் நீ மட்டும் தான் பாஸ். வா கல்பு. பாஸ் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், லவ் மேரேஜ் பாஸ், ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேங்க்யூ பாஸ். கொலை பண்றதுல மூணு விதம் இருக்கு. முன்னாடி இருந்து, பின்னாடி இருந்து, டைம் பார்த்து போடுறது. என்னோடது மூணாவது விதம்டா. சிவா சிவா, ஐயோ சிவா சிவா, சிவா அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டுறான். பைத்தியக்காரு, உன்னோட கல்பனாவுக்கு தாலி கட்ட போறேன். டேய் சிவா எழுந்துறா. டேய் ஏண்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? டேய் அவளை விடுறா சிவா. சிவா புடி புடி கல்யாணம் கல்யாணம் புடி. சிவா 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 சிவா. Yeah.
புள்ளைய கட்டிக்காம இவனை கட்டிக்கணும்னு நினைச்சல்ல இந்த தாலியாலேயே உன் உயிர் போகட்டும். ஒருத்தரையும் விடாம எல்லாரையும் கொன்னுடுகடா, வெட்டி சாய்ங்க. இவன் தானே என் பையனை பைத்தியக்காரன் சொன்னது. இவன் சாகிற வரைக்கும் இவனை பைத்தியக்காரன் சொல்லணும். அப்படி பண்ணுங்கடா. இங்க இருக்கிற எல்லா பணத்தையும் பொறுக்கிட்டு போய் பீச்சில போடுங்கடா. நல்லா வாழ்வு நினைச்ச எங்களையும் நாங்க நல்லா இருக்கணும் நினைச்ச என் ஃப்ரெண்டோட குடும்பத்தையும் கொஞ்சம் கூட இறக்க இல்லாம கொண்டு மண்ணில போட்டு புதைச்சிட்டாங்க. சிவாவோட ஃப்ரெண்டு தலையில அடிச்சதுனால பைத்தியக்காரனா மாறிட்டாரு. எங்களை அழிச்ச எல்லாரையும் பழி வாங்கிட்டோம். ஆனா பாக்கி இருக்கிறது அந்த பழனி மட்டும்தான். பொறுமையா இருக்காதீங்கண்ணா. அண்ணன் கதையை முடிச்ச மாதிரி அந்த ஆவி உங்க கதையும் முடிச்சிருச்சுண்ணா. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. என் தம்பிய சாகடிச்சது என் எதிரிங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது அது என்னோட எதிரி இல்ல, ஆத்மான்னு. அது எந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி, அதை விரட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. பைரவா! தோண்டுங்க சீக்கிரம். நான் எதிர்பார்க்கிற அந்த உடம்பு இங்கதான் இருக்கு. இந்த உடம்புக்குள்ள உன் பையனோட துஷ்ட ஆத்மாவை இந்த உடம்போட சேர்க்க போற. அதுக்கப்புறம் இது ஒரு வெறி பிடிச்ச துஷ்ட ஆத்மாவா மாறிடும். அதுக்கப்புறம் உன்னோட எதிரியை இது அழிச்சிடும். உனக்கு தேவையான உடம்பு வந்துருச்சு. இதுக்குள்ள போய் அசுர சக்தியா மாறு. இந்த சரீரம் அந்த கெட்ட ஆத்மாவுக்கு உதவியா இருந்து எல்லா காரியமும் செய்யணும். உன் பையனோட பேர் என்ன? சங்கர். சங்கரா, வா வா வா.
இந்த தேகத்துக்குள்ள உன் ஆவிய புகுத்து அந்த சிவா கல்பனை ஆத்மாவை நாசப்படுத்து. போ, உன் ஆசையை தீர்த்துக்க. ஆவியின் பெயராலே சோத்திரம் உண்டாகட்டும். ஐயோ ஃபாதர், நீங்க எங்க பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா அந்த ஆத்மாங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, அது பாவ மன்னிப்பு வழங்குற இடம். தப்பு பண்ணவங்க தங்களுடைய தப்ப உணர்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்து பாவ மன்னிப்பு கேட்டா கர்த்தர் அவங்களை மன்னிச்சிருவாரு. அந்த இயேசு பிரபு கண்டிப்பா அவங்க தவறுகளை மன்னிப்பாரு, அதுல சந்தேகமே இல்ல. தப்பு பண்ணவங்களுக்கு இயேசு பிரபு மன்னிப்பு கொடுக்கறாருன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணாத இவங்க ரெண்டு பேருக்கும் நான் என்ன தண்டனை கொடுக்க முடியும்? ஃபாதர், எங்க பசங்களை காப்பாத்துங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அமைதியா இருங்க. சரிங்க ஃபாதர், இன்னைக்கு ஒரு நாள் நாங்க பேசாம இருக்கோம், என் பொண்ண காப்பாத்துங்க. சிவா, அந்த கல்பனாவை அந்த பொண்ணு உடம்புல இருந்து வெளியே வர சொல்லு. அந்த பொண்ணை தயவு செஞ்சு விட்டுருப்பா. போங்க, உங்க பொண்ண கூட்டிட்டு முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க. போங்க. தம்பி, அந்த துஷ்ட சக்தியை நாசம் பண்ணிட்டு என் பையனை எனக்கு திருப்பி கொடுத்துருப்பா. வாமா வாமா வா, மெதுவா வா, வா வா, எழுந்துரு. சிவா, உன் இஷ்ட தெய்வத்தோட கோயிலுக்கு போய் அங்கிருந்து அந்த துஷ்ட சக்திகளை நீ பழி வாங்க. போ. நம்மியே மரணம் நீயே, வாழ்வும் நீயே, தாழ்வும் நீயே, அழிவதும் நீயே, கொடுப்பதும் நீயே, தர்மம் நீயே, சத்தியமும் நீயே, துன்பர் என்றும் அழிப்பதும் நீயே, என்றும் காக்கும் தெய்வமும் நீயே, எங்கள் ஊக்கம் நீதான் முனீஸ்வரா. சக்தியும் நீயே, முக்தியும் நீயே, புத்தியும் நீயே, சித்தியும் நீயே, சக்தியும் நீயே, முக்தியும் நீயே, தர்மமும் நீயே, கர்மமும் நீயே, வேதமும் நீயே, நாதமும் நீயே, ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, எங்களை என்றும் காக்கும் முனீஸ்வரா. ஹரி ஓம் சிவனே, பரம்பொருளே சிவனே, ஜத்தையாளும் நாதா என்றும் என்னை காக்கவாவா. பாவி மக்களை நீ அழித்து தர்மம் காத்திடவா. உன்னை நம்பினான் உயிர் வாழ்கிறேன், காப்பாற்றத்தான் உன்னை வேண்டினேன். தேய் பிசாசி எல்லாம் அழிப்பாய், நீதான் எந்தன் உயிரே நாதா. உன் வரவை எதிர்பார்க்கிறேன், தீமை தீங்கு அழித்திட வருவாய் ருத்ரமூர்த்தி நாதா. இந்த பூமி பூரா மாய மந்திர தந்திரத்தோடு வா வா முனீஸ்வர வா. கிட்ட சக்தி எல்லாம் பிடித்து வெட்டி வெட்டி
காசு எல்லாம் அழிப்பாய். நீதான் எந்தன் உயிரே நாதா, உன் வரவை எதிர்பார்க்கிறேன். தீமை தீங்கு அழித்திட வருவாய் ருத்ரமூர்த்தி நாதா. முனி 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 முனீஸ்வரா, ஜட முனி 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 முனீஸ்வரா, முனி 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 முனீஸ்வரா, ஜட முனி 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 முனீஸ்வரா. சங்கரா, வா வா வா. சங்கரா, உன்னதான்டா நான் நம்பி வந்தேன். உனக்கு என்னடா ஆச்சு? டே சங்கரா, அவன் வேல் எடுத்துட்டான்டா. அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்து, அவன் என்ன கொல்ல வர்றான். வேண்டாம்,
சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணதுனால சிவா கல்பனாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைச்சிடுச்சு, முக்தியும் கிடைச்சிடுச்சு. ராகவாவோட உடம்புல இருந்து அந்த ஆத்மா வெளியேறி அவன் அவன் தாய்கிட்டையும் சேர்ந்துட்டான். அவங்க நினைச்ச மாதிரியே கிரீன் டிவி நம்பர் ஒன் பொசிஷனுக்கும் வந்துடுச்சு. ராகவனுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தா கல்பனா மறுபடியும் வருவா.